यस्यवान् कुर्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. अये दयाणो वरदक्षमानिधे विशेषतो विश्वजनीन विश्वदा हितज्ञ सर्वज्ञ समग्रशक्तिक प्रसह्य मां प्रापय दास्यमेव मे. श्रीमद्वेङ्कटनाथार्य त्वदीयचरणद्वयं भवत्वत्र परत्रापि प्रियं शरणं सदा. श्री विष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षक्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यकरणः शरणं प्रपद्ये. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरस्सिद्धमध्यापयन्ती ोच्छिष्टाजां सृजनिगणितं या बलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. कनैत्तिळं कत्रुमि कन्रुक्किरङ्गि नेनैत्तु முலைவழியே நின்றுபால் சோர நனைத்தெல்லம் சேராக்கும் நத்தெல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் நிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இஹிதென்ன பேருறக்கம் அனைத்தெல்லும் அறிந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரமும் தோழிமார்களை எழுப்பும் பாசுரம்தான். இதற்கு முன் பாசுரத்திலே அந்த ஒரு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தில் எல்லோராலையும் கொண்டாடப்பட்டு ஒரு செல்லமாக இருந்த ஒரு பெண்ணை கோவல்ரதம் பொக்கொடியே என்று சம்போதனம் வெளி சொல்லாலே சொல்லி அவளை எழுப்பினார்கள். இந்த பாசுரத்தில் கண்ணனுக்கு ரொம்பவும் சிநேகிதனாக இருக்கின்ற சுதாமன் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அவன் எப்பொழுதும் கண்ணனோடையே இருந்து கொண்டு கண்ணனுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருப்பான். அவனுடைய தங்கையை எழுப்புகிறார்கள். அவனாலேயே சிறப்பு பெற்றவளாக இருக்கின்ற ஒரு தங்கை, சிறு குடும்பத்தில் இருக்கிற தங்கையை எழுப்புகிறார்கள். ஓன பாசுரத்திலையும் இந்த பாசுரத்திலையும் கிட்டத்தட்ட சூரியோதயம் ஆக போகிற சமயம் வந்துட்டபடினால வாயில் கதவு திறந்து வைத்தே படுத்துருக்கா, வாசல் கதவு திறந்து வச்சிருக்கா, இன்னும் அவள் ஏந்து வரல, அவ்வளவுதானே தவிர. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. இதில் இந்த பாசுரத்தில் ஆரம்பம் கனைத்திளங்கருமை கன்று கிறங்கி நினைத்து மலை வழியே நின்று பால் சோர. இளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி கனைத்து என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு எறும்பு மாடு இருக்கு. அந்த எறும்பு மாடு அதுக்கு வேலை ஒரு ஒரு சமயத்திலையும் பால் கறக்கிற சமயம் வந்துட்டு, அந்த பால் கறக்கிற சமயத்துல பால் கறக்காத இருந்துருக்கா, கறக்காத இருக்கச்சு அந்த எருமை தன்னுடைய இளங்கன்று இருக்க அந்த இளங்கன்று நினைச்சு அது ஒரு சப்திக்கிறது, அதை கணக்கிறது. அந்த கணக்கு அதை நினைச்சின்ற மாத்திரத்தினாலேயே பால் சொரியிறது, தானா பால் சொரியிறது. இதுதான் ஒரு அடையாளமாக சொல்றார் இந்த பாசுரத்துல ஆண்டாள். இந்த இளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி கனைத்து என்று சொல்றோம் இல்லையோ, இதனுடைய அர்த்தம்தான் பிரதானமானது இந்த பாசுரத்துல.
எருமையினுடைய கன்றுக்குட்டியை ரட்சிக்கிறதுன்றது இருக்க, கன்றை ரட்சிப்பதுன்றது சுலபம் இல்லை, ரொம்ப கஷ்டம், அதுக்கு ஜீர்ணமாகாது. எருமையினுடைய பால் இருக்க அது ஜீர்ணமாகாது. அது இளங்கன்றா இருந்து நிறைய சாப்பிட்டுனாலும் ரொம்ப கஷ்டம். கொஞ்சமா சாப்பிட்டுதுன்னா அதுக்கு தாரணத்துக்கு சிரமம் ஆயிடும். அதுக்கு எவ்வளவு அது சாப்பிட்டா போருமோ அவ்வளவு நாம ஜாக்கிரதையா பார்த்து இருந்துட்டு அது அது வரைக்கும் சாப்பிட வச்சுட்டு நாம அப்புறம் மீதி பால கறந்துக்கிட்டதுன்றது பண்ணணும். அது அந்த மாதிரி பண்ணலைன்னா அது ரட்சணமே ரொம்ப கஷ்டம். அது அதனுடைய மாதாவுக்கு தெரியும், அதை வளர்க்குற வாளுக்கு தான் தெரியும் அது. அதே மாதிரி இந்த எருமை எருமை இளங்கன்றோட உடுக்கிற எருமை இருக்கு பாருங்க, இந்த எருமை என்ன பண்றது, தன் கன்றுக்காக இறங்கி அந்த கறக்கிற நாழி வந்துடுத்து, அந்த கண்ணு பால் சாப்பிட்ற நாழி வந்துடுத்து, இன்னும் அதை அவுத்து விடாத இருக்காளேன்னு இது வேதனையோட கன்றுக்கு இறங்கி அது தானா அந்த பாலை பொய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த கன்றுக்கு இறங்குவது எப்படி இருக்கு என்று கேட்டால், அது பெருமாள் ஆசிரியர் பக்கலிலே படும் பாடு போல அந்த கன்று கன்றுக்காக இறங்குகிறது அந்த எருமை என்று சொல்லுகின்றார். பெருமாள் ஆசிரியருக்காக என்ன படுற அப்படின்னு பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணன் இதுல இருந்திருக்கார், துவாரகையில இருக்க ஹஸ்தினாபுரத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஹஸ்தினாபுரத்துல இந்த சூதாட்டத்துக்கு போற தர்மபுத்திரர் முதலியவர்கள்லாம் எல்லாத்தையும் அனைத்தையும் இழந்து விடுகிறார் தர்மபுத்திரர். கடைசியில திரௌபதியும் இழந்து விடுகிறார். அந்த திரௌபதி வரார், அந்த திரௌபதி சபையில வந்திருக்கார். துச்சாசனம் திரௌபதியை மானபங்கம் பண்றான். இந்த மானபங்கம் பண்ணச்சு எல்லாரும் வாய்மூண்டு இருக்கா, பீஷ்ம பிதாமகெல்லாம் வாய்மூண்டு இருக்கா, சூராதிசூரனாக இருந்திருக்கிற கணவன்மார்கள்லாம் வாய்மூடிட்டு இருக்கா, ஒன்னும் சொல்லாத தலையை கவுந்துட்டு இருக்கா. அப்போ அவ சொல்றா திரௌபதி, யாருண்ட போய் இந்த மாதிரி சன்னிவேசத்துல யாருண்ட போய் கதறதுன்னுட்டு, கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதாம் கிருஷ்ண துவாரகாசி கௌரன் கௌரவர்ணவ மக்னம் மாம் இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாதாம் கிம் உபேட்சசே. கோவிந்த புண்டரீகாட்சா ரட்சமாம் சரணாகதாம், பா உன்னிடத்துல நான் சரணாகதி பண்றேன் நான் கோவிந்தா புண்டரீகாட்சா என்பதாக சொல்லுகின்றாராம். ஆ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி சொல்றாளாம், துவாரகாவாசின்னு நீ எங்கப்பா இருக்க, நீ எங்க இருக்க தெரியலையே எனக்கு என்ன. கௌரவார்ணவ மக்னாம், கௌரவர்களுடைய ஒரு பெரிய சமுத்திரம் இருக்க, அந்த சமுத்திரத்துல நான் மூழ்கி போயிட்டு இருக்கேன், என்னை யாரும் ரட்சிக்கிறவா இல்லையே, இங்க இத்தனை பீஷ்ம பிதாமகெல்லாம் இருந்துட்டு இருக்கா, வீராதி வீராதி சுடாதி சுடாதுன்னு சொல்லக்கூடிய என்னுடைய கணவன்மார்கள்லாம் இருந்துட்டு இருக்கா, யாரும் என்ன ரட்சிக்கிறவாள் இல்லையே, எல்லாரும் பார்த்துட்டே இருக்கே, நான் சமுத்திரத்துல மூழ்கி மூழ்கி போயிட்டு இருக்கேன், இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாதாம் கிம் உபேட்சசே, கோவிந்தா புண்டரீகாட்சான்னு உன்னுடைய திருநாமத்தை நான் சொல்றேன் நானு, அந்த திருநாமத்தை சொன்ன பிற்பாடும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நான் அடைந்த அநாதையாக இருந்துட்டு இருக்கிற என்னை நீயும் உபேட்சிக்கிறியே அப்படின்னு கேக்குறாளாம். அந்த வார்த்தை கண்ணனுக்கு விழுதான். அதை விழுந்த உடனே அவர் அனுகிரகம் பண்ற, ஆனா அவர் மனசுல அப்படியே சொல்லிட்டு இருக்கு இவள் சொன்ன வார்த்தை, அநாதாம்மாம் கிம்பு பேட்சதை அப்படின்னு சொல்லி சொல்றாரு, நாதனே இல்லாதவளாக இருந்திருக்கிற என்னை நீ உபேட்சிக்கிறேன்னு, எல்லாருக்கும் நாதனாக நான் இருந்திருக்கே நாதனே இல்லாதவளாகன்னு சொல்லி அவ எப்படி சொல்லிப்பா, எவ்வளவு கஷ்டம் இருந்தா கண்ணா நாசன்னு அவ சொல்லிப்பான்னு கண்ணனுக்கு அந்த எண்ணமா. அதனால கோவிந்தேதி எதா கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தமே ஹிருதயாது நாப சர்பதி என்று சொல்றாராம்.
அன்னைக்கு அவளுடைய மானபங்கம் பண்ணச்சே அந்த மானத்தை ரக்ஷணம் பண்றதுக்காக துகில் வழங்கினார், அதோட நின்று போயிடலையா அவருக்கு. அவ கோவிந்தான்னு ஒரு வார்த்தை சொல்லி எப்போ அவ கதறினாளோ திரௌபதி, அவ நான் எங்கேயோ இருக்கவனு கண்ணனு என்ன நினைச்சு எப்ப கதறினாளோ அன்னிலேருந்து நான் அவளுக்கு கடன்பட்டவனாக ஆயிட்டேன். கோவிந்தான்னு ஒரு திருநாமும் சொன்னதுக்கே நான் பண்ணேன். அவன் புண்டரி காட்சா துவாரகா வாசின்னு எத்தனை திருநாமங்களை சொல்லி என்னுடைய பேரை சொல்லி என்னிடத்துல அவ சரணாகதி பண்ணான். ஆகையால மீதி திருநாமங்களுக்குன்னா ஒன்னும் நான் அதுக்கு ஒரு காரியமும் பண்ணல. ரிணம் பிரவருத்தமிவமே ஹதயான் நாபசற்பதி, ரிணம் பிரவருத்தமிவன்னு கடன் வாங்கியிருக்கோம், கடனும் வட்டிக்கு கடன் வாங்கிட்டோம். அந்த வட்டிக்கு கடன் வாங்கினாக்க அந்த கடனோட கூட வட்டியும் சேர்த்துருவா, அந்த வட்டியும் சேர்த்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த வட்டிக்கும் சேர்த்து மறுபடியும் வட்டி. இப்படி நான் அவளிடத்துல கடன் பட்டவனாக இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாராம். அந்த எம்பெருமான் படும் பாடு இந்த எருமைப்படுகிறதாம் கன்றுக்கு இறங்கி என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமான் ஆசிரித விஷயத்திலே படும் பாடுன்னு சொல்லி சொல்றார். அதையும் திருமங்கை ஆழ்வார் அத்தியுதமாக அருளி செய்கின்றார். ரங்கநாதன் விஷயமாக திருமங்கை ஆழ்வார் ரங்கநாதனிடத்திலே சரணாகதி பண்ணுகிறார். அந்த சரணாகதி பண்ணும் பொழுது தன்னை பற்றி சொல்லுகிறார் ரங்கநாதன் எப்படிப்பட்டவர் என்று. ஏழை ஏதலன் கீழ் மகன் என்னாதிரங்கி மற்றவர்க்கு என்னருள் சுரந்து மாழைவான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்குழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட அழிவண்ணா நின்னடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. யார் எந்த சிரமத்துல இருந்தாலும் இந்த பத்து பாசுரம் ஏழை ஏதலன்ற பாசுரம் பத்து பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணாக்க அந்த சிரமங்கள்லாம் தீரும் என்பதாக பெரியோர்கள் பணிப்பர். இந்த பத்து பாசுரங்களுக்கு ஒரு ஏற்றம் திருவேங்கடமுடையான் பாசுரத்துல நம்மாழ்வார் பாசுரத்துக்கு ஒழிவில் காலமெல்லாமும் உலகமுண்ட குருவாயாவுக்கும் என்ன ஏற்றமோ அவ்வளவு ஏற்றம் திருமங்கையாழ்வார் பாசுரத்துல இந்த தசகத்துக்கு ஏழை ஏதலன் தசகத்துக்கு. இந்த ஏழை ஏதலன் சொல்லுகின்ற எம்பெருமான் ராமன் கண்ணனாவது எல்லாரோடையும் சகஜமா பழகும்படியான ஒரு யாதவ குலத்திலே ஆயர் குலத்திலே பிறந்த தோன்றியவனாக இருந்திருக்கான். ஆனா ராமன் அப்படி இல்லை. ராமன் சக்கரவர்த்தி திருமகன். அந்த சக்கரவர்த்தி திருமகன் தனக்கு ஒத்த ஒரு சமானமான ஒரு ஆபிஜாத்தியத்துல இருக்கிறவர்களோட தான் தோழன்மை கொள்ள முடியும், எல்லாரோடையும் தோழன்மை கொள்ள முடியாது. அப்படி இருக்கிற சக்கரவர்த்தி திருமகனே குகன் எப்படிப்பட்டவன்னு பார்க்காமல் குகப்பெருமானுடன் ஒரு தோழமை பாராட்டினார். அந்த விஷயத்தை சொல்லுகின்றார் இந்த பாசுரத்திலே. ஏழை ஏதலன், ஏழை என்பதற்கு பணமில்லாதவன் அர்த்தம் கிடையாது, அறிவில்லாதவன் அர்த்தம். அந்த அறிவு பஞ்சம் இருக்கின்றவன். அறிவு பஞ்சம்னா என்ன அறிவு? பகவான் விஷயமான அறிவு. அந்த அறிவு சிறிதும் இல்லாதவன், சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறது, இல்ல ஆத்மாவை சுதந்திரமா நினைக்கிறது, இப்படிப்பட்டதெல்லாம் இது அஜ்ஞானத்தாலே ஏற்படுகிறது. இவன் அஜ்ஞானத்தாலே சூழ்ந்தவனாக இந்த மாதிரி எண்ணங்களோடு இருப்பவனாக இருந்திருக்கான் அந்த குகன்றவன். ஆகையால அவன் ஏழை என்பதாக சொல்லுகின்றார். ஏதலன், ஏதலன் என்பதற்கு கொலை தொழில் புரிபவன் என்பதாக சொல்லுகின்றான். அவன் வேடுவன், வேடுவனாக இருந்திருக்கவன் கொலை தொழில் புரிவது அவருக்கு சுதர்மம், அந்த தர்மத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். கொலை தொழில் கொலையே தொழிலாக இருப்பவர்களிடம் கூடுவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அதை யாரும் சட்டினை ஏத்துக்க மாட்டான், அவர் ஏத்துக்கிறார். ஆனா இவர் ஏத்துக்கிறார். ஏழை ஏதலன் கீழ் மகன்,
அவன் நீச்ச ஜாதியில் பிறந்தவன் அப்படின்னு எதையுமே பார்க்காமல் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து, இதோட மாத்திரம் இல்லாமல் அவருக்கு அனுகிரகமும் பண்ணாராம். அனுகிரகமும் பண்ணிட்டு அங்க மூச்சு மூச்சு பார்த்துட்டு இருக்கலாம் பக்கத்துல சீதா பிராட்டியும். அந்த சீதா பிராட்டியினுடைய திருக்கண்கள் மான் போன்ற கண்கள், அந்த மான் மிரண்டு மிரண்டு பாக்குற மாதிரி மிரண்டு மிரண்டு பார்த்துட்டு இருக்கலாம். அந்த பார்த்துட்டு இருக்கிற சீதா பிராட்டிய அவர் பரிச்சயம் பண்ணி வைக்கிறார், இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். மாழை மான் மடநோக்கி உன் தோழி, சோ இருந்துட்டு இருக்காளே என் மனைவி, இவள் மான் போன்ற கண்களை உடையத்தாளவளாக மிரண்டு மிரண்டு பார்த்து கொண்டிருக்கின்றாளே, இவள் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, இவள் உன்னுடைய தோழி என்று சொல்லுகின்றார். அது பார்த்தவான இவர் அப்பதான் ஏதோ பட்சியோ எத்தையோ பிராணியோ அடிச்சுட்டு குகப்பெருமான் வந்திருக்க, அவர் உடுத்தின் இருக்கிற துணியில ரத்தக்கரை முதற்கொண்டு அப்படியே இருந்துட்டு இருக்குது. அவருக்கு போய் சீதா பிராட்டிய காண்பிச்சு இவள் உன் தோழி என்று சொல்லுகின்றாளாம். பக்கத்துல இருக்கிற ராமர் லக்ஷ்மணர் அல்ல, அந்த லக்ஷ்மணரை பார்த்து உம்பி என்று சொல்றான், உனக்கு தம்பி அப்புறமா எம்பின்னு எனக்கு தம்பி தான், என் தம்பி என்று. அப்போ யாருக்கு, ராமனுக்கு தானே முன்ன தம்பி, அப்புறம் எப்படி இவர் குகனுக்கு முன்ன தம்பின்னு உம்பின்னு சொல்லிட்டு எம்பின்னு சொல்றாருன்னா, லக்ஷ்மணனுடைய எண்ணம் முழுக்க ராமனுடைய திருவள்ளம் எப்படி இருக்குமோ அப்படியே அதை சார்ந்தே இருக்குமா. ராமனுடைய திருவள்ளத்தை குக பெருமானை தனக்கு தம்பி ஸ்தானத்துல வச்சுட்டார் அப்படின்னு சொன்னார். அப்போ குகனுக்கு லக்ஷ்மணன் அந்த குகனுக்கும் தம்பியாக ஆயிட்டான். ஆகையால உம்பி எம்பி என்று சொல்ல, உம்பி எம்பி என்றொழிஞ்சிலை உகந்து, சரி எனக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அடுத்த கேள்வி. ராமருக்கும் குகனுக்கும் என்னன்னா, அதுக்கு சொல்ற குகன் பொண்ண, நான் வந்து நான் சக்கரவர்த்தி திருமுகன், நீ ஏதோ ஒரு சித்திரதனும் ஏதோ அந்த மாதிரி எதனா நினைக்கிறனா அப்படின்னா, அப்படின்லாம் நினைக்கல நானு. உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்று சொற்கள், நீ யாருன்னு சந்தோஷமாக குகனை போய் நண்பனாக ஏற்றுக்கொண்டார் ராமன். இப்படிப்பட்ட சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட, அப்படி குகனுக்கே அனுகிரகம் பண்ணச்சே எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணாதையா போயிடுவேன்னு சொல்லி என் மனசுல வந்திருக்கப்படினால, அடியன் எவ்வளவு நீச்சனாக இருந்தாலும் ஆழிவண்ணா நிலமேக சாமலனாக இருந்திருக்க அந்த ஔதாரியத்திலேயும் அந்த அழகு சௌந்தரியத்திலேயும் மேகத்துக்கும் அதே மாதிரி சமுத்திரத்துக்கும் ஏற்ற ஒரு காம்பீரியத்தை உடையவனாக இருந்திருக்கிற ரங்கநாதனே, நின்னடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே என்று அருளி செய்கின்றார் திருமங்கையாழ்வார். அந்த மாதிரியாக ஏழை கன்றுக்கு இறங்கி தன்னுடைய எருமை தன்னுடைய கன்றுக்கை இறங்க இருக்கலாம். அடுத்த பாசுரம் பார்க்கணும். இதுலையான ஒரு மனுஷ ஜாத்தியோட இருந்துருக்கு, ஆனா மனுஷ ஜாத்தியே இல்லாத ஒரு விஷயத்துல அதனிடத்துல அந்த ராமனுக்கு ஒரு பரிவான். வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றோர் சாதி என்றொழிந்திலை உகந்து காதலாதரம் கடலினும் பெருகச் செய்தகவினுக்கு இல்லை கைமாறு என்று ஓதில் வாய்மையினாயுடும் வாய்மையினோடும் உடனே புன்பன்னான் என்ற வன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும் என்றடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. அது வாதமாமகன் மக்கடம் விலங்கு மற்றொரு ஜாதி என்றொழிந்திலை, அது வாயு பகவானுடைய பிள்ளை. இந்த மாதிரி அகங்காரத்தோடு இருந்துருக்கான் தான் வாயு பிள்ளைன்னு, அதை பத்தியும் பரவாயில்லையா. ஒரு விலங்கு மர்க்கட்டம், அதுலயும் ஒரு குரங்கு, இது மற்றொரு சாதி, இது மனுஷ ஜாதியில சேர்ந்ததில்லை அப்படின்னு நினைக்காமல் உகந்து காதலாதரம் கடலினும் பெருக, அந்த எம்பெருமானுக்கு ராமபிரானுக்கு ஹனுமாரிடத்துல இருக்கிற ஆதரம் இருக்கு பாருங்கோ,
இவ்வளவு அவ்வளவுன்னு இல்ல, சமுத்திரத்தை காட்டிலும் அவ்வளவு பெருசா இருந்துட்டு இருக்கான். ஆதரம் கடலினில் பெருக அவன் பண்ண ஒரு அனுகிரகத்துக்கு தர்மத்துக்கு செய் தகவினுக்கு அவன் திருஷ்டா சீதான்னு சொன்னார, அதுக்கு இல்லை கைமாறு என்று சொல்லி இதுக்கு வேற ஒன்னும் நாம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தன்னையே கொடுத்தார். சீதா பிராட்டி அணைகிறக்கூடியதான திருமேனியே, அந்த திருமேனியினாலேயே அனுமார போய் ஒரு குரங்க போய் கட்டின்றார் என்பெருமான். அது மாத்திரமில்ல, அவர் விஷயத்துல எவ்வளவு நடந்தார் என்று பார்க்கணும். கோதில் வாய்மையினோடும் உடனே உண்பன்னான் என்றவன் பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும். அவர் ராமர் திரும்பி வர பரத்வாஜ ஆசிரமத்துல வர எல்லா குரங்கையும் அழைச்சிட்டு வர, அப்ப வரத்து பரத்வாஜ சாப்பிட்டுதான் போனோம்னு சொல்றேன், எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டா. இதுக்குள்ள பரதனுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயம் ராமனுக்கு. அனுமார விட்டு அனுப்பிச்சு நீ போய் சொல்ற, நீ போய் சொல்லிட்டு அது பரத்வாஜ ஆசிரமத்துல என்ன சாப்பிட பண்ணிட்டு இருக்க, அவரை மீறி நான் வர முடியாது, ஆகையால நான் சாப்பிட்றதுக்கோசரம் உட்காந்துட்டு அதை வந்துடுறேன், சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லு, இத்தனை ஜனங்களும் சாப்பிட்டு வரேன்னா. எல்லாரும் போயிருக்கா, அவர் போய் அனுமார் போய் சொல்ல போயிட்டேரான். எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்கா, ராமரும் சாப்பிட உட்காந்துட்டேன், ஆனா சாப்பிடாதே வெறுமை உட்காந்துட்டு இருக்கிறான். மீதி பேர்லாம் சாப்பிட்டு இருக்காளாம், ஏன் சாப்பிடாதே உட்காந்துட்டு இருக்கேன்னு, இரு சாப்பிட்றேன் இரு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அனுமார் அந்த சந்தேகத்தை சொல்லிட்டு இங்க வந்துறான். வந்த உடனே அனுமாருக்கு ஏற்கனவே இலையே போடல, ஏன்னா இருக்கிற வாழ்க்கை தான் போட்டிருப்பா, இல்லாத வாழ்க்கை இங்க இந்த இலை போடுறோம். ஆகையால அவர் வந்த உடனே, அனுமார் வந்த உடனே தன்னுடைய ஆகாரத்துல பகிர்ந்து கொடுத்து சாப்பிடறான். அப்படிப்பட்ட காரியத்தை பண்ணவர் அப்பேற்பட்ட ரங்கநாதனே, உன்னிடத்துல நான் சரணமாக போகுகிறேன் என்று சொல்லலாம். அப்போ ஆசிரிதர்கள் பக்கல் எம்பெருமான் படும் பாடு என்பதாக சொல்றார். கனைத்து கனைத்து கன்று கன்றை நினைக்கிறதாம். இந்த எருமை கன்றை நினைக்கிறது எப்படி தெரிகிறது நமக்கு என்று கேட்ட, அது முதல்ல ஒரு கனைக்கிறது, கண்ணுக்குட்டி வரலையே இன்னும் ஊட்டலையே அப்படின்னு ஒரு வேதனையோடு சப்திக்கிறது. அந்த சப்தத்தை பார்த்த உடனே சொன்னார், இதுவும் எம்பெருமானுடைய ஒரு நிலை மாதிரி தான் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றார். பணத்தை ரக்ஷணத்திற்காக எம்பெருமான் படும் பாட்டை இந்த தன்னை அன்றி இருந்திருக்கிற தன்னுடைய குழந்தையாக இருந்திருக்கிற கன்றை ரட்சிப்பதற்கு இந்த எருமை படுகிறது என்று அர்த்தமா. கனைத்திளங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி, இதுவும் பிரணத ரட்சணத்துக்காக பெருமாள் படும் பாட பார்க்கணும். கஜேந்திராழ்வான் எம்பெருமானுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கணும்னுட்டு பொய்கையில இறங்குற, பொய்கையில இறங்கின உடனே அந்த புஷ்பத்தை பொறிச்சுக்கிறார். பொறிச்சுட்டு மேல ஏறுற சமயம், அந்த ஏறுற சமயத்துல கஜேந்திராழ்வான் முதல்ல பிடிச்சிருந்தது, முதல்ல பிடிச்சிருந்த பிறகு அவர் தன்னால முடியும், தான் இந்த முதலிலேருந்து மீள முடியும்னு சொல்லிட்டு எத்தனையோ ஆயிரம் வருஷ காலம் போராடுற, அத்தனை வருஷ காலங்கள் போராடினாலும் கூட தன்னால முடியலன்ற தீர்மானம் பண்ணிட்டேன். எப்போ ஆகிஞ்சன்யம் மேலிட்டு வருகிறதோ, தன்னுடைய இயலாமை மேலிட்டு வருகிறதோ, அந்த இயலாமையை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் அனன்யகதிகனாக எம்பெருமானிடத்திலே சரணம் புகுகிறோமோ, அப்பொழுது எம்பெருமான் நம்மை ரக்ஷணம் பண்ணுவதற்கு சித்தமாக இருந்திருக்கார். அப்ப சொல்ற, நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராயன் ஆரிடரை நீக்காய். ஓ மணிவண்ணா, நிலமேக சாமலனே நாராயணா நீ வரணும், வாராயன் ஆரிடரை நீக்காய், என்னுடைய சிரமத்தை நீ போக்கடிக்கணும், நீ வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. அப்ப இத கேக்குறேரா, இவர் ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான் இருந்துருக்கார், ஆதிசேஷன் மேல படுத்துருக்கார், அந்த ஆதிசேஷன் மேல இருக்கச்சு அப்போ பிராட்டிமார்கள்லாம் இவருக்கு பிடிச்சு விட்டுன்னு இருக்கா, திருவடிய பிடிச்சு விட்டுன்னு இருக்கா. அந்த சமயத்துல எம்பெருமானுக்கு இந்த நாராயணான்னு இவர் சொன்ன சப்தம் கேட்ட உடனே அவருடைய நிலை எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். அது அதுதான் இப்ப சொல்ல போறார். அத பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல
அத்தியுதமாக ஒரு மூணு ஸ்லோகங்கள் நல்லா சொல்லிருக்க. தேவீ ஹஸ்தம்புஜேப்ய சரணகிசலஜே சம்வஹத்யோபஹருத்ய பிரத்யஸ்யானந்த போகம் ஜடிசி சலபுடே சக்ஷுஷி வித்ருணானஹ ஆக்ஷிப்யோரஷ்ச லக்ஷ்மி ஸ்தனகலசகனத் குங்குமஸ்தோமபங்காத் தேவஸ்ரீரங்கதாம கஜபதி குஷிதே வியாகுலஸ்தாத் புரோ நஹ ஸ்ரீரங்கதாம. ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருக்கிற ரங்கநாதன் அவர் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்த எம்பெருவான், ரெண்டு பேரும் ஒருத்தர் தானே. அவர் என்ன பண்ண கஜபதி குஷிதே, அந்த கஜபதியாக இருந்திருக்கிற யானை அந்த சப்திக்கச்சே நாராயணான்ற சப்தத்தை, ஆதி மூலமேன்ற சப்தத்தை சொன்ன உடனே அப்போ பெருமாள் என்ன பண்ணிருக்காராம், பிராட்டிமார்கள்லாம் திருவடி பிடிச்சு விட்டுருக்கா, அவளுடைய திருவடி பிடிச்சிருக்கே காலை உதறிட்டு ஏந்துட்டேராம். தேவி ஹஸ்தம் புஜேபியா சரணக்கு சலையாக்கு சல்லையே சம்பகத்யோபகருத்த, அவளுடைய இழுச்சுட்டேராம் காலை வைத்துட்டேராம். பிரத்யானந்த போகம் ஜடிதி தலபுடே சக்ஷுஷி வித்ருணானா. அங்கேருந்து பார்த்தோமானாக்கா திருவனந்தாழ்வான் மேல எழுந்திரள் இருந்துருக்கார். எழுந்திரள் இருக்கிறவர் துவில்னு குதிக்கிறாராம். குதிச்சதோடு மாத்திரம் இல்லை, இப்படி எப்படியும் கண்ணை புரட்டி புரட்டி பார்க்கிறாராம். என்னமோ பெரிய ஆபத்து இவருக்கு வந்துட்ட மாதிரி அவர் இப்படி இப்படி பார்க்கிறாராம் பார்க்கிறாராம். அது மாத்திரம் இல்லை, பிராட்டி மகாலட்சுமி எம்பெருமான அணைந்து இருந்துருக்கா, அணைச்சிருந்து இருக்கிற பிராட்டிய தூர தள்ளிட்டேரான். ஆட்சிப்யோரச்ச லட்சுமி ஸ்தனகலசகனத் குங்குமஸ்தோமபங்காது, இவ்வளவு சம்பிரம்பத்தோட இருக்கிறான். அதுக்கப்புறமா என்ன பண்ணறான், அங்கேருந்து பாக்குறான். அசந்திரித கமோபதி பிரஹிதமஸ்தம ஸ்வீகிருத பிரணீத மணி பாதுகம் குலந்தபுரம் அவாஹன பரிஷ்கிரியம் பதகராஜ மாரோகத சரிப்ரவர பிரம்மிதே பகவத ஸ்வராஜை நம. ஸ்கந்திரித சமூபதி பிரஹிதமஸ்தம ஸ்வீகிருத பிரணீத மணி பாதுகம் அஸ்வீகிருத பிரணீதம். அங்கேருந்து கிளம்பி வரேரா, அந்த பாதுகைக்கே ஒரு தனி இடம் இருந்துருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்தோடும் நிறுத்திடுவா. இப்போ இந்த வாத்தியெல்லாம் பெருமாள் வெளியில் புறப்பாடாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, புறப்பாடானுக்கா இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி என்ன நடக்கும் இப்போ சொல்கிறேன் நான். காஞ்சிபுரத்தில் முதல்ல பெருமாள் எழுதுவார், உடல்லாம் அடிச்சுட்டு எழுது, அந்த உடல் அடிச்சுட்டு எழுனாருனாக்கா திருவடி கோவிலுக்கு பெருமாள் எழுதினோடனே திரும்ப காலில் அந்த உடல் கிடையாது. அதுக்கப்புறமா அங்கே திருவடி கோவிலேருந்து அத்தியாபகம் தொடங்கி சொல்லிட்டு வருவா. அந்த அத்தியாபகம் அங்கேருந்து வந்தாள்னாக்கா முதல் நாலு கால் மண்டபத்தோடு அந்த அத்தியாபகம் சொல்லுவா, அதோட வாத்தியங்கள்லாம் இருக்கும் தவிர அதோட அந்த அத்தியாபகம் நின்று போயிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டேன். அங்கே பத்து விழாத்தல் முடிச்சு துவஜஸ்தம்பத்தின் கீழே வந்து பார்த்தோம்னா வேதபாராயணா, வேதபாராயணக்காரோட இத்தோட நிறுத்திடுவா. அந்த வாத்தியக்காரர்கள் வருவா, வாத்தியத்தை வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த தொண்டரடி குடியில் அந்த அந்த இடத்துல வரைச்சி பெருமாளுக்கு ஹாரத்தெல்லாம் ஆகி பெருமாள் எழுந்திருந்த பிற்பாடு அங்கே மங்களம் வாசி எத்தரிக்கை வாசித்த உடனே அங்கே போன உடனே கொஞ்சம் மலைக்கு போகிற வழியில் பார்த்தா அத்தோட வாத்தியத்தை நிறுத்திடுவா. அந்த வாத்தியத்தை நிறுத்தின பிற்பாடு முகவீணுன்னு ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும், அத்தை வாசிச்சுட்டு போவா மலை அடிவாரத்தில். அந்த மலை அடிவாரத்துலலாம் போய் அந்த முகவீணை வாசிச்சுட்டு மலைக்கு போய் திருவேந்திகாப்பாற வரைக்கும் அதை வாசிப்பா. திருவேந்திகாப்பா எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அத்தையும் விட்டுடுவா, பெருமாள் தனியாக எழுது. ஆனால் கடைசி வரைக்கும் கர்ப்பகிரகம் வரைக்கும் போகிறது யாருன்னாக்கா பாதுகை தானோ. அந்த பாதுகைக்கு சீவைக்குண்டத்துலயும் இருந்துட்டுருக்கு, அந்த பாதுகையையும் கொண்டு போய் கொடுக்குறாராம். எங்கேயோ கிளம்புறாரு, வெளில கிளம்புறாரு, அவருக்கு கொண்டு கொண்டுட்டு விஷக்கிணர் அந்த பாதுகையை சமர்ப்பிக்கிறது கொடுக்குறாராம். அந்த பாதுகையை வாங்கிக்கலையாம். அது மாத்திரம் இல்லை, அங்கே கருத்மான் எழுந்திரள் இருக்காராம். அந்த கருத்மான் எழுந்திரள்னாக்க விஷக்கிணர் பக்கத்துல இருந்து கைலாக்கு கொடுக்கறது. அந்த கைலாக்கு கொடுத்து அவர் மேல ஒரு தோல் கையை வச்சு அந்த கருடன் மேலே ஏறி உட்காந்துருக்கணும் அவர் வழக்கம். ஆகையால அதுக்காக விஷ்வக்சேனர் பாதுகையை வச்சுட்டு பாக்குறேன், பாதுகையை வேணான்ட்டு இவர் கைலாக்கு கொடுக்குற வரைக்கும் காத்துண்டு இல்லையா, அப்படியே போய் ஏறி உட்காந்துக்கிறேன் கருத்மான் மேல. அந்த கருத்மான் மேல வெறும போய் ஏறி உட்காந்துக்க மாட்டேன்,
யானை மேல உட்காந்துக்கிறோம்னா அதுக்கு அம்பாரி எல்லாம் வச்சு எல்லா பக்கமும் அந்த துணி எல்லாம் போட்ட பிற்பாடு தானே ராஜா உட்கார முடியும். வெறும் யானை இல்லையா முதுகு இல்லையா உட்காந்துப்பா. அதே மாதிரி கருப்பானுக்கு பரிஷ்காரம் பண்ணணும். அந்த பரிஷ்காரம் பண்ண பிற்பாடு அதுக்கப்புறமா பெருமாள் ஏழு பேர் உட்காந்து பேர், அதுதான் வழக்கம். ஒண்ணுமே பண்ணலையாம் கருத்மான் அங்க இருக்கார. அவர் பேர தொழில போய் ஏறி உட்காந்துட்டான். தாக்குலந்தபுரம் அவாஹன பரிஷ்கிரியம் பதகராஜ மாரோகத சரி பிரபர பிரம்மிதே பகவத ஸ்வராயை நமஹ. இப்படி சரணாகத லட்சணத்துக்காக எம்பெருமான் எவ்வளவு வேகமாக இருக்கிறாரோ, எவ்வளவு துறைப்படுகிறாரோ, அந்த எம்பெருமானுக்கு ஒரு நமஸ்காரம்னு சொல்லலையா, எம்பெருமானுடைய துறைக்கு நமஸ்காரம்னு பார்க்கின்ற செய்கின்ற. எம்பஷ்யன் விஸ்வதர்யோ திய மத கிருதோ மந்தரம் மன்யமானா புங்கார பாலனாங்கிரி பிரகதிபிரபிதம் சாட்சியம் அத்யக்ஷிபஸ்வம் அற்புதமான ஸ்லோகம். தேவஸ்ரீரங்கபந்தோ அந்த ஸ்ரீரங்கத்தில் இருந்துள்ள இருக்கிற ரங்கநாதன் அவன் எல்லாருக்கும் பந்துவான். யாரு ஸ்ரீரங்க பந்தோ, ஸ்ரீரங்கத்தில் இருந்த ரங்கநாதன் நம்ம மொத்த பேருக்கும் பந்துவாக இருந்திருக்கார் அவ. அந்த எம்பெருமான் பாராறான் கருடன் மேல எழுந்துள்ள இருக்கச்சு. கருடன் வேகம் போறலையாம், எட்டி எட்டி உதைக்கிறேராம். இவ்வளவு முள்ள போறியே, பூ வேகமா போ வேகமா போன்னு. புங்கார பாலனங்கி பிரகதி பீரபி ஊன்னு சொல்றதுனாலையும் அது விரட்டுறதுனாலையும் காலை உதைக்கிறதுனாலையும் பார்த்தோம்னா சாட்சம் அத்தியக்ஷிபத்வம் அந்த கருடனையே ஓட்டுறோம். அந்த ஓட்டினாலும் அந்த வேகம் போறல, என்ன பண்றதுன்னு பாக்குறேரா, தானே தூக்கிட்டு போறேறாம். அந்த கருடனையும் சேர்த்து தூக்கிட்டு ஓடுறேறாம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம், மூல காரணம் அப்படின்னா கஜபதே பிரம்மிதே பிரம்மமானே. அந்த கஜபதி கஜேந்திராழ்வான் ஒரே ஒரு வார்த்தை ஆதி மூலமேன்னு சரணாகத ரட்சணம் பண்றதுக்காக ஒரு வசனத்தோட சொன்ன வார்த்தைய கேட்டதுக்கு இப்படிப்பட்ட ஒரு திசையா உனக்கு. அப்பா உன்னிடத்திலே சரணாகதி பண்ணவாளிடத்துல உன்னை அண்டினவர்களிடத்திலே காந்தி சீக்கி தசா தேர்ந்தார் தூத்து போற மாதிரி ஒரு திசையாக உனக்கு இருக்கன்ன. அப்படிப்பட்ட பாட பெருமாள் படுறா. அந்த பெருமாள் படுற பாட்டை நமக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் ஆண்டாள் சூச்சகமாக இங்க சொல்றக்க, கன்றுக்கு இறங்கி கனைத்து, அந்த கனைத்து அந்த எருமை அது என்ன பண்றதாம், நினைத்து முல வழியே, நினைத்து முலை வழியே பவனா பிரகாசத்தால அந்த கண்ணை நினைச்சுண்ட மாத்திரத்தினாலேயே அதனுடைய காம்புல இருந்து பால் அப்படியே கொட்டுறதாம். அது வாய் வழியே இல்லை, கை வழியே வரல, இது இது அதனுடைய காம்புல இருந்து பால் அப்படியே கொட்டுறது என்பதாக சொன்னதுன்னார். நினைத்து முல வழியே நின்று பால் சோரம், அந்த நின்று பால் சோரம் நினைவு, அந்த கண்ணுடைய நினைவு மாறாமையினால அது பால் அப்படியே தார தாரையா கொட்டுறதாம். அது எப்படி கொட்டுறது தெரியுமா, அந்த திருமலையில திருவேங்கடத்துல இருக்கிற மலையில இருந்துட்டு இருக்கிற அருவிகள்லாம் கொட்டுற மாதிரி கொட்டுறதான். அந்த அருவிகளுக்கு, அந்த திருமலையில இருக்கிற அருவிகள்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, மீதி இருக்கிற அருவிகளை காட்டிலும் இந்த மலையில இருந்துட்டு இருக்கிற அருவிகளுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை நினைச்சுதான் திருமலை அருவி போல என்று வியாக்கியானம் பண்ணிருக்கார்கள். அது சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். அசிதிலகரணேஸ்மின்மனயோகே வாசமாசாதயேயம் விஷகிரி கடகேஷு வ்யஞ்சயத்சு ப்ரதீதை மதுமதனதயேத்வம் வரிதாரா விசேஷை. திருவேங்கடமலையின் தாழ்வரையில் நமக்கு வாசம் வரணும். எப்போ
எப்பயோ கடைசி காலத்துல ரிட்டையர் ஆன பிற்பாடு போலாம்னு நினைச்சுக்கோட்டான். அசிச்சில கரணேஷு கரணேஸ்மின் அட்சதஸ்வாதவிருத்தம். நம்முடைய கரணக்கலைபுரங்கள்லாம் ஒன்றும் கெட்டு போகாமல் சிதிலமாக அடையாமல் இருக்கும் பொழுது, நம்மளுடைய சுவாசவருத்தி எல்லாம் சரியாக இருக்கும்போது, கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம், அப்போ போய் திருமாலிருஞ்சோலை அழகர சேவிக்கணும்னு சொல்லி நம்மாழ்வார் பாடிக்கின்றார். அந்த மாதிரி போய் சேவிச்சோம்னாக்க, வபுஷி கமனயோக்கே வாசமாசாதையேயும், என்ன நமக்கு நம்ம சரீரம் போகும்படியான ஒரு ஸ்தித்தியில இருக்கு, ஸ்பெஷல்ல எடுத்து போச்சு அங்க போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளா நாமளே நடந்து போகும்போது இருக்கும்படியா பார்க்கணும். வாசம் ஆசாதையேயும்னு பிரார்த்தனை. அந்த திருவேங்கடமலையில இருக்கிற அருவிகள்லாம் மதுமதனதயேத்வம் வாரி தாரா விசேஷி, அந்த வாரி அங்க தார கொட்டுறது பாருங்க அருவி. இப்ப போய் பார்த்தோம்னா கூட அந்த ஆழ்வார் தீர்த்தத்துல அப்படியே ஜோர்னு கொட்டுறது, இது கொட்டுற வேகம் எவ்வளவு இருக்கோ அதை காட்டிலும் வேகமாக இருந்திருக்க நீ ஆசிரித்தாளிடத்துல தயை இருக்குப்பா, எம்பெருமானுடைய தய பெருகிறதுன்றது இருக்க, இந்த வாரியை காட்டிலும் அருவியை காட்டிலும் வேகமாக கொட்டுறது, வேகமாக வருதுன்றது தெரிவிக்கிறதாக இருந்திருக்குன்னு சொல்ற. அந்த மாதிரி திருவேங்கடமலை அருவி போல என்பதாக சிவர். அந்த திருவேங்கடமுடையான சேவிக்கணும் அப்படின்னா, வைத்தனாள்வரை எல்லை குறுகி சென்று சென்று வைத்திழைப்பதன் முன்னமடைவினோ வைத்த பாம்பனையான் திருவேங்கடம் முத்தசூலை முய்பூந்தடம் தாழ்வரே. நமக்கு பகுச்சியே இவ்வளவு நாள் தான் ஒரு போட்டு எழுதி வச்சுதான் நம்மளை அணைச்சி வச்சிருக்கான். அதுல ஒவ்வொரு நாள் கழிஞ்சதுனாக்க ஒவ்வொரு நாள் போயிட்டு போயிட்டுன்னு அர்த்தம். அது இது என்னை வரைக்கலாம்னு நமக்கு தெரியாது. ஆகையால நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் எம்பரமான சேவிக்கணும்ன்றத சொல்லி சொல்ற. இங்க ஒரு இது அதாவது நம்மளுடைய ஜீவிக்கையை பத்தி சொல்லச்சு, அஸ்மத் சுவாமி ஐயா சுவாமி ஒரு காரியம் பண்ண, அதை பத்தி இந்த இடத்துல விஜ்ஞாபனம் பண்ணிக்கிறேன். அப்படியே சின்ன பையனாக இருந்தேன், இந்த சின்ன பையனாக இருக்கச்சு இந்த சுந்தரம் ஃபைனான்ஸில் கொஞ்சம் ரூபாயெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ரூபா போட்டு வச்சுருக்கச்சு அது என்ன பண்ணுவோம், ஒன்றும் பெரிய ரூபா இருக்குது, ஒரு 4000 5000 அந்த மாதிரி இருக்கும், இவ்வளோதான் ரூபா. இந்த ரூபாயை ஒரு வருஷம் ரென்யூ பண்ணணும், அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை ரென்யூ பண்ணணும். இப்போ ரென்யூ பண்ணிச்சு, நான் போய் அந்த ரென்யூ பண்ணுறதுக்காக ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி கையெழுத்து போகணும்னு சொல்லி சொன்னேன். இப்போ நான் சொன்னேன், இது ஒரு வருஷத்துக்கு போடுறதுக்காட்டில் 3 வருஷம் போட்டாக்கா நல்லது, ஆகையால் லாபம் வரும் அப்படின்னு சொன்னேன். 3 வருஷம் போட்டால் எவ்வளோடா வட்டி கொடுப்பா அப்படின்னு கேட்டேன். அது கேட்டேன், 1 வருஷம் போட்டால் 12% கொடுப்பா, 3 வருஷம் போட்டால் 15% கொடுப்பா, ஆகையால 3 வருஷம் போட்டு விடலாம் அப்படின்னா, 15%னா அது எவ்வளோ ரூபாயா இருக்குது அப்படின்னு கணக்கு போட்டேன். இந்த மாதிரி ஏதோ இவ்வளோ ரூபா இருக்குது, அது ஒரு வட்டிக்கு மேலே போகிறா போல் இருக்க அப்படின்னு. ஆமாம், ஒரு வட்டின்றது 12%, 100க்கு 1 மாதத்துக்கு 1 ரூபான்னு கணக்கு இருக்குது, அதுக்கு ஒரு வட்டின்னு சொல்கிற வழக்கம். அந்த ஒரு வட்டிக்கு மேலே போகிறதுன்னா இது அது வேணாண்டா, நீ சோம்பேறித்தனப்படாத, வருஷா வருஷமே ஃபில்லப் பண்ணு, இதை பூர்த்தி பண்ணி வருஷா வருஷமே அனுப்பலாம், தப்பில்லை. ஏன் என்ன வந்து நிறைய வந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொல்கிற, பிராமணன் வட்டிக்கு விட்டு ஜீவிக்கிறதே ரொம்ப தப்பு, அதுலேயும் ஒரு வட்டிக்கு மேலே வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு, ஆகையால் அந்த மாதிரி காரியத்தை பண்ணக்கூடாதுடா, இதுதான் பண்ணணும், இதுவே ஏதோ பண்ணணுமேன்றதுக்காக பண்ணுறோம் அவ்வளோதானே தவிர நம்ம வட்டியே வாங்கக்கூடாதுடா அப்படின்னு சுவாமி சாச்சாரப்போ இப்போ சொல்லச்சே. இதெல்லாம் இது வாங்கிறதே என்னத்துக்குன்னா, நம்மளுடைய ஜீவிக்க எவ்வளவு நாள் போட்டிருக்கான்னு நமக்கு தெரியாது, அது கணக்கு இவ்வளவு நாள்னு கணக்கு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சுனாக்க, இந்த ரூபாயிலேயே பங்கு போட்டு இன்னைக்கு இது இன்னைக்கு இதுன்னு நம்ம செலவுக்கு வச்சுடலாம், இது எவ்வளவு நாள்னு தெரியாததுனால தான்டா இதை வாங்குறோம், இல்லைன்னா இதுவும் வாங்கக்கூடாதுடா நம்ம அப்படின்னு சுவாமி சாச்சார். அது இன்னைக்கும் என்னுடைய அடியனுடைய மனசுல அப்படியே இருந்துருக்கு. அந்த ஜீவிக்கையை பத்தி சொல்லச்சு, கனைத்திளங்கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர, முளை வழியே பால் சோர,
மேகம் வருஷிக்கணுமாக இருந்தா கூட இது சமுத்திரத்துக்கு போய் தான் அந்த ஜலத்தை கொண்டு வந்து வருஷிக்கணும். ஆனா இந்த எருமை நினைக்க மாத்திரத்தினாலேயே அப்படியே பால பொழிஞ்சுடுத்தான். இதுதான் விசேஷம். எண்ணெய மாத்திரம் இதுவும் எம்பெருமான போல எம்பெருமான இடத்துல கணக்கு ஒரு வாட்டி சரணாகதி பண்ணிட்டோமானாக்க அவர் நமக்கு அனுகிரகம் பன்னெண்டே பேரா மாத்தி மாத்தி பன்னெண்டே இருந்துன்ற பேரா. அது அர்ஜுனன் போய் சொல்லுவாங்க, கண்ணன் இடத்துல போய் சரணாகதி பண்றான், எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, அப்பா கண்ணா நீ தான் சொல்லு, சிஷ்யஸ்தேகம் சாத்திமான் தான் பிரபன்னம்னு அவர் சொல்லிட்டான். சொன்ன உடனே அவர் பாட்டுக்கு ஆரம்பிச்சார் பாருங்கோ, ஏதோ ஒரு கொஞ்சமா சொல்லிட்டு இந்தாப்பா நீ சண்டை போடுறதுதான் நல்லது, நீ போய் சண்டை போடுன்னு சொல்லாம சொல்லல, 18 அத்தியாயத்துல கீதைய வரிசையா சொல்லிட்டே இருந்துருக்கு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி சொன்ன மாதிரி இருக்குச்சு. அவர் எங்கன்னா தூங்கி போடுறானோ என்னமோ, இவர் கேட்கறத இவர் சொல்றத கேட்கலையோ என்னமோ நினைச்சிருந்து தட்டி தட்டி எழுப்பி பூயே மகாபாகோ சிறுடுமே பரமம் வட்டா பரம்போ எப்ரவட்சாமி. நான் மறுபடியும் சொல்றேன் கேளு, இதை கேளு, இது குஹ்யமாக இருந்துருக்கு, இது ரகசியமாக இருந்துருக்கு, இது உத்தமமான ரகசியமாக இருந்துருக்கு, பரம்பூயா பிரவட்சாமித்தே, இதை கேளு இதை கேளுன்னு கடைசியில சொல்லிண்டேவர். இது மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மான் நமஸ்கரு மாமே வேஷு கவுந்தேயா, யாரெல்லாம் என்னையே நினைச்சுண்டு மத்பக்தனாக இருந்துட்டு என்னை நமஸ்கரு என்னை நமஸ்காரம் பண்ணி இப்படி பண்ண எனக்கா என்னையே நீ அடைவாயின்னு இதெல்லாம் சொல்லி சொல்ற, எல்லாம் சொல்லி கடைசியில சொல்ற. அப்ப இவ்வளவும் உனக்கு புரியலன்னா கூட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், சர்வசர்மான் பரிச்சேச்சு மாமேக்கும் சரணம் முருகான்னு அந்த சரம ஸ்லோகத்தை சொல்லி சரணாகத்திய உபதேசம் பண்றேன். அவ்வளவு உபதேசம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவருக்கு அப்பதான் வந்து தான் பண்ண காரியம் தனக்கு சரியான காரியத்தை பண்ணினதான ஒரு எண்ணம் பெருமாளுக்கு வரதான். அத்த மாதிரி நம்ம எம்பெருமான் நம்ம விஷயத்துல ஆசிரித்தால் விஷயத்துல படுற பாடு மாதிரி இந்த மாடு இருக்கு எருமை இருக்கு பாருங்கோ, இதுவும் கண்ணை நினைச்சு அதுவும் பாட்டுக்கு பால் சுருங்கிட்டே இருக்கும். கனைத்திளங்கத்தருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முல வழியே நின்று பால் சோகுற. இந்த சப்தத்தை இது வரைக்கும் சொன்னாலாம், சொன்ன உடனே உள்ள பத்துன்னு இருக்காவோ பால்னு சொன்ன உடனே கண்ணன் சாப்பிடுற பால், இது கன்றுக்கு இறங்கி பால் சாப்பிட்றத பத்தி சொன்ன, கண்ணன் குழந்தையா இருந்துருக்கச்சு இவள் பார்த்த ஒரு நிகழ்ச்சிய அவன் மனசுல நினைச்சுக்கிறாளாம், இது கண்ணன் பால் சாப்பிட்றதுக்கு என்ன பண்றான்னு. அவ ஒரு சில எத்தனையோ பிடிவாதெல்லாம் பண்ண அதுல நடந்த ஒரு நிகழ்ச்சியை நினைச்சிருக்கு. மாதகா கிம் யதுநாத தேகி தசகம் கிந்தேன பாத்தும் பயா, அந்த வெள்ளி கிண்டியில பெருமா பால் சாப்பிடுறது, இப்பெல்லாம் தானே இந்த பாட்டில கீட்டில போட்டு சாப்பிட்றதுன்னு இப்ப வந்திருக்கு, புதுசா வந்திருக்கு. அந்த காலத்துல கொஞ்சம் பணக்காரர்களா இருந்தாங்கன்னாக்கா வெள்ளி கிண்டி வாங்கி வச்சிருப்பான், இந்த வெள்ளி கிண்டியில பால் கொடுத்து அந்த கிண்டியால சாப்பிட்றதுன்னு ஒரு வழக்கம் இருக்கும். அந்த மாதிரி இவர் கிருஷ்ணன் திடீர்னு வந்து கேட்கிறான், மாதா அம்மா அப்படின்னு, என்னம்மா என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கிறாளாம். கிம்னு கேட்டான், கிம் யதுநாதம் தேஹி தசகம், அந்த கிண்டி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கிண்டி கொடுன்னு கேட்ட உடனே அவன் சொல்றானா, இப்ப என்னத்துக்குடா கிண்டி கேட்கிற அப்படின்னு. ஓகே எந்தேன பாத்தும் பயா, பால் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆகையில எனக்கு கிண்டி கொடு நான் பால் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். தன்னாஸ்தி அத்திய, இப்ப கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டாலாம், இப்பெல்லாம் பால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாலாம். அப்படியா, கதா அஸ்தி, எப்ப சாப்பிட்றது அப்படின்னா ராத்திரியில தான் பால் சாப்பிடலாம், மத்தியான வேளில பால் சாப்பிடக்கூடாது, மத்தியான வேளில பால் சாப்பிட்றது நிஷித்தம், ஆகையில இத்த வச்சுட்டு சொல்றாளாம், மத்தியான வேளில பால் சாப்பிடக்கூடாது இப்ப கிடையாது அப்படின்னா. சரி வாசனா கதாஸ்தி நவா நிசி, அப்ப ராத்திரியில சாப்பிடலாம்னா நிஷாக்கா, ராத்திரின்னா என்னது அது என்ன, எனக்கு பகலுக்கும் ராத்திரிக்கும் வித்தியாசம் தெரியாது வரவர் கண்ணா சின்ன குழந்தை, ராத்திரின்னா என்னன்னா அந்த காலோதையே, இருட்டு வந்ததுன்னா ராத்திரின்னு அர்த்தம்ப்பா, அப்ப இருட்டு வரச்சே நான் கொடுக்குறேன்னு சொன்னாலாம். ஆமில்யாட்சியுகம் நிசாபிரகோபகதா தேஹீதி மாதுர் முகுஹு, கண்ணை மூடின்ட்டேரா, கண்ணை மூடின்ட்டு அம்மா இப்ப இருட்டு வந்துடுத்து இப்ப கொடு, ராத்திரி வந்துடுத்து இப்ப கொடு கிண்டிய கொடு அப்படின்னு சொல்லி சொல்றேன். கண்ணை மூன கண்ணை மூடின்ட அஸ்தமி சூரியன் அஸ்தமிச்சு விடுமான்னு இவெல்லாம் சொல்லுவா,
இந்த பழமொழியை அவர் பார்த்து பண்ணி காண்பிச்சுட்டாராம். அமில்யாட்சயுகம் நிஷாப்யுபகதா தேஹீதி மாதரும் மூஹு. அம்மா இப்ப இருட்டு வந்துடுத்து, இப்ப குடுமா குடுமான்னு அந்த தாயாருடைய வஸ்திரத்தை மேல் துணிய பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறான் இவர். வக்ஷோஜம் சுக கருஷணோத்யதகரஹ கிருஷ்ணா சபுஷ்ணா துனஹ. அப்படிப்பட்ட கிருஷ்ணன் நம்மை அனுகிரகிக்கட்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்தினால கிருஷ்ணன் பால் குடிக்கிற விஷயத்த சொல்லி சொல்ற. மாதஹ கிம் யதுநாத தேஹி சஷகம் கிந்தேன பாதும் பயஹ தன்னாஸ்தி வா நிஷாகாவாந்தகாரோதயே. அமீல அமில்யாட்சியுகம் நிஷாத்யுபகதா தேஹீதி மாதுர்முஹுஹ வக்ஷோஜம் சுக கர்ஷணோத்யதகரஹ கிருஷ்ணஸ்தபுஷ்ணாதுனஹ. இப்படி பால் சோற, பால் சொந்த உடனே அதெல்லாம் மண்ணு மண் தர வீடு முழுக்க சேரா போயிட்டோம். எறும் மாடு வெறுமை மெரிச்சாலே அதெல்லாம் சேரமா சேராயிடும். அது வேற பால் வேற தார தாரையா பெருகிட்டுன்னு வச்சுக்கோங்கோ, அதோட இதுவும் கண்ணுக்குட்டி வராதுனால சுத்தி சுத்தி வந்ததுன்னாக்கா கண்ணும் வராதுனாக்க. அப்போ நனைத்து இல்லம் சேராக்கும், இல்லம் முழுக்க சேராக ஆயிடுத்தோம். இந்த சேராக ஆனதுக்கு பார்த்தோம்னா இப்ப அந்த இடத்துல என்னன்னா மூணு வெள்ளம் இருந்துட்டு இருக்கும். அந்த மூணு வெள்ளத்துல என்னன்னா மேலெல்லாம் பார்த்தோம்னாக்க, அதாவது வீடு மொத்தம் அப்படி சத சதான சேரா அழுத்து சேரான பிற்பாடு அப்புறம் நடக்க போறது சொல்ல போற. பனித்தலை வீட நின் வாசல் கடைபற்றின்றதுக்கு அதுக்கு முன்ன இல்லம் சேராக்கும் இது ஒரு அடையாளத்தை சொல்லிட்டார். இப்போ அவரை பார்த்து கூப்பிடலாம், நற்செல்வன் தங்காய், நற்செல்வன் தங்காய், நிலையான நல்ல செல்வத்தை உடையவனாக இருந்திருக்க அவனுடைய தங்காயின்னு அவனை பார்த்து எழுப்புறார். இவளை எழுப்பச்சையே இது ஒரு பெரிய விஷயம். லக்ஷணம் லக்ஷ சம்பன்னகான்னு லக்ஷணன்னு சொல்லி சொல்ற, லக்ஷணுக்கு தான் அந்த லக்ஷ்மின்றது இருக்க கைங்கரிய ஸ்ரீயை உடையவனாக இருந்திருக்கான். அந்த மாதிரி கைங்கரிய ஸ்ரீயை உடையவனாக இருந்திருக்கிற ஒருவனுடைய தங்காய் என்று சொல்லுகின்றார். லக்ஷ்மணன் என்ன இப்ப எப்படி இருந்திருக்கு, ந தேவலோகாக்கிரமணம் நாவரத்வமகம் ரிணே ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமயே நத்வயா வினா. உனக்கு தேவலோகத்தையே கொடுக்கறேன் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன எனக்கு வேணும், நீயே அமரனாக ஆயிடு, பசிப்பிணி மூப்பு இல்லாதவனாக ஆயிடு அப்படின்னு சொன்ன அதுவும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. ஐஸ்வர்யம் வாபி லோகானாம், அயோத்தியாபட்டினம் இல்ல மொத்த லோகத்தினுடைய ஐஸ்வர்யத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட எல்லாத்தையும் நீயே ஆளலாம்னு சொல்லி சொன்னாலும் அதுவும் எனக்கு வேணாம். காமையே நத்வயா வினா, உன்ன தவிர வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆகையால இப்படிப்பட்ட சம்பத்து அந்த கைங்கரிய ஸ்ரீ உடையதாக இருந்திருக்கிறது இருக்கு பாருங்கோ, இவன் தான் நச்செல்வன் என்பதாக சொல்ற. உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையே இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்க நின் சாயை அழிவு கண்டாய். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், நான் பாக்கியம் பண்ணிருக்கேன், ஒரு தபஸ் பண்ணிருக்கேன், யாருக்கு உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான தபஸ் நான் பண்ணிருக்கேன். நானு அப்படி நான் தபஸ் பண்ணவன் எனக்கு எதனா ஒரு காரியம் வேணும்னு சொல்லிட்டு இனி போய் ஒருத்தன் கடைத்தலை நிற்க நான் வேற ஒருத்தனுடைய அதாவது தேவதாந்தரத்தின் காலில் கணக்கோ இல்ல ஒரு மனுஷன் காலில் கணக்கோ விழுந்து என்னுடைய காரியம் ஆகணும்னு நான் சொல்லி கேட்டேன்னாக்கா எனக்கு இழுக்கு இல்ல உனக்கு தான் இழுக்கு. நின் சாயை அழிவு கண்டாயி, உனக்கு இழுக்காக ஆயிடுமே அப்படின்னா பெயரும் கருங்கடலே நோக்கும் மாறு ஒன்பு உயரும் கதிரவனே நோக்கும் உயரும் தருவனையே நோக்கும் உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. என்னுடைய உணர்வு மனசு இருக்கு பாருங்கோ, உன் தாமரையாள் கேள்வனையே கேட்கும், வேற யாரையும் கேட்காது, நான் வேற யாரையும் நான் நினைக்க மாட்டேன், எம்பெருமானையே தான் அது நோக்கும் உணர்வு. என்னுடைய எண்ணம் எப்பவுமே அவனை தான் நினைக்கும்னு சொல்லி ஆழ்வார் சொல்ற.
நம்ம சுவாமி மங்கள சாதிக்கிறார். துரீஸ்வரத்வார பகுர் பகிர் விதர்திகாதுராசிகாயை ரசிதோ யமஞ்சலி யதஞ்சனாபம் நிரபாயமஸ்தி மே தனஞ்சய சந்தனபூஷணம் மகா. வைராக்கிய பஞ்சகத்துல சாய்க்கிறார் சுவாமி தேசிகன்னு. இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வரும்படியாக அழைப்பு கொடுத்தார். இங்க உஞ்சவூர்த்தி பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு ஆகாரம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. பெருமாள் திருவாராதனை நீங்க நடக்குமா நடக்காதான்றது தெரியாது. அவர் தேசிகன் போய் உஞ்சவூர்த்தி பண்ணி வந்த பிற்பாடுதான் அடுத்த மூட்டுவா. அந்த மாதிரி ஒரு ஸ்திதி இருந்துருக்கு. இவ்வளவு யோக்கியத்தையோடு இருந்துட்டு இந்த வேளை பெருமாள் திருவாராதனை நடக்குமான்னு தெரியாத மாதிரி இப்படி ஒரு நிலையில நேர் இருக்க வேண்டாம். இங்க சாம்ராஜ்யத்துக்கு வந்துடும், விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கு நிறைய பணம்லாம் கொடுக்க சொல்லி சொல்றேன் வாரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேறான். அப்போ அவர் சொல்ல சாமி எழுதி அனுப்புகிற ஸ்லோகம் வைராக்கிய பஞ்சகம்னு சொல்லி அஞ்சு முத்தான ஸ்லோகங்கள். அதுல ஒரு ஸ்லோகம் துரீஸ்வரத்வார பகு துவிதர்திகா துராசிகாயை ரசிதோ யமஞ்சலி. அவர் பெரிய கும்பிடு போடுற எதுக்கு தெரியுமா? இவெல்லாம் தான் எம்பெருமான் தான் சத்தான ஈஸ்வரன், இந்த உண்மையான ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரன் தவிர மீதி பேர், பெருமாள் தவிர மீதி பேர் எல்லாரும் துரீஸ்வரர். அந்த துரீஸ்வரனுடைய வீட்டு வாசல்ல உட்காந்து தென்னையில உட்காந்துக்கிறது இருக்கு பாருங்க. இந்த உட்காந்து எப்ப கதவு திறக்க போறான் எப்ப கதவு திறக்க போறான்னு பார்த்துட்டு அவன் இடத்துல கேட்கறதுன்றது இருக்கு பாருங்க. பிச்சை கேட்கறதுன்றது டெய்லின்னு கேட்கறது இருக்கு பாருங்க. அதுக்கு நான் பெரிய கும்பிடு போட்டேன். பகிர் விதர்திகா துராசிகாயை ரசிதோ யமஞ்சலி. என்ன பண்ணுவப்பா இப்படி போய் சொல்லிட்டேன்னா என்ன பண்றது? ராஜாவிடத்துல போய் ராஜாவை போய் துரீஸ்வரன் சொல்லிட்டியே உன்னை யார் ரட்சணம் பண்ணுவா அப்படின்னா எனக்கு இருக்காப்பா பெரிய விஷயம். மீதியெல்லாம் இவெல்லாம் வந்து அழியக்கூடியவள். எனக்கு அழியாத ரட்சகன் எனக்கு ஒருத்தன் இருந்துருக்கான். எதஞ்சனாபம் நிரபாயமஸ்திமே. நிரபாயம் அஸ்திமே, ஒரு விதமான தடங்கலும் இல்லாமல் அழிவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அஞ்சனாபன், அதாவது நிலமேக சியாமலனாக இருந்திருக்கிற என்னுடைய அத்திகிரி திருமால் இருந்திருக்க தனஞ்சய சந்தனபூஷணம் தனம். எனக்கு பெரிய பணம் இருந்திருக்கு. தனஞ்சய சந்தனபூஷணம், தனஞ்சயனுடைய தேருக்கே அலங்காரமாக இருந்த பூஷணமாக இருந்த கண்ணனாகிற தனம் எனக்கு இருந்துருக்கச்சே. இவா வாசல்ல உட்காந்து நின்றுண்டு நீ பணம் கொடுன்னு கேட்கற வார்த்தை இருக்க, அதுக்கு நான் பெரிய கும்பிடு போட்டுடுறேன், எனக்கு வேண்டான்னு சொல்லி சொல்றாராம். அப்படி எம்பெருமான் ஒருவனையே நினைச்சுண்டு அனன்ய கதிகாலாக இருந்துருக்கிறவா, அவனுடைய கைங்கரியமே தன்னுடைய புருஷார்த்தம்னு நினைச்சுருக்கவா இருக்கா பாருங்கோ, அவாதான் நச்செல்வன் என்பதாக சொல்ற. விபீஷணனை பத்தி சொல்லச்சே பார்த்தவானா, விபீஷணன் நச்செல்வனா? அவர் விபீஷணன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கார் இந்த இடத்துக்கு. அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால அவர் நச்செல்வனாக ஆகிறார் என்று சொல்லுகின்றார் விபீஷணன். இப்படி இவர் அது மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல நின்னூர் நச்செல்வன் சொல்லி சொல்லிச்சு வியாக்கியானத்துல சொல்லிருக்க, எம்பெருமானுடைய கைங்கரியத்திலேயே இழிந்து இருக்கிறதுனால ஸ்வதர்மத்தையும் விட்டுட்டு எம்பெருமானுடைய கைங்கரியத்தையே பிரதானமாக செஞ்சின்றிருக்கிறதுனால இவர் நச்செல்வனாக ஆகிறார் என்பதாக சொல்லு. இதுக்கு எடுத்துக்காட்டவாக ஒன்னு சொல்லியிருக்க, ராமர் சீதையோட காட்டுக்கு போற, பத்னி விசிஷ்டனாக ராமர் போற, லக்ஷ்மணர் தனியா போற, என்ன ஊர்மில கூட வரல. இப்ப லக்ஷ்மணர் கூட வராததுனால ராமனோட இருந்திருக்கிற இந்த 14 வருஷங்களும் அக்னிஹோத்திரம் முதலிய அக்னி காரியங்கள் கிரகஸ்தாசிரமத்துக்கு ஏற்பட்ட அக்னி காரியங்களை அவர் பண்ணாமல் போயிடுறே. அவர் பண்ணாமல் போயிட்டதுனால அவருக்கு பெரிய தோஷம் வருமா அப்படின்னா தோஷம் வராது. ஏன் தோஷம் வராதுன்னா அந்த கர்மா மொத்தத்தையும் கைங்கரியத்துல போயிடுச்சு, ஆகையால அதுல தோஷம் இல்லைன்னா. ஒரு கர்மாவை ஆலசியத்தினால சோம்பேறித்தனத்தினால பண்ணாமல் இருந்தமானாக்கா தோஷம் உண்டு நமக்குன்னு ஏற்பட்டத. ஆனா இப்படி பகவத் கைங்கரியத்துல இருக்கச்சே பண்ணாது போயிட்டாக்க, அக்னிஹோத்திரம் முதலியெல்லாம் பண்ணாமல் போனாக்க எப்படி தோஷம் வரலையோ, அதே மாதிரியாக
இந்த தோழனுக்கு இவனுக்கு சொதர்மமாக இருந்திருக்கிற பால் கறக்கிறதுன்றது இருக்க, அந்த கர்மாவை இவன் செய்யாம போயிட்டதுன்றது தப்புதான். என்ன கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு சொல்லச்சு, முன்பாசுரத்துல சொதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணவாழ சொன்ன. இப்போ இவன் எம்பெருமானுடைய கண்ணனுடைய கைங்கரியத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறதுனால சொதர்மத்தையும் விட்டுட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சொதர்மத்தையும் விட்டுட்டு கைங்கரியம் பண்றதுனால இவன் நற்செல்வனாக ஆகிறான் என்பதாக வியாக்கியானம் பண்ணி இருக்கின்றது. இங்க ஒரு விஷயத்த, நாம சூக்ஷமான விஷயத்த நாம பார்க்கணும், நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்கிற விஷயத்த பார்க்கணும். இந்த கைங்கரியத்துல ஈடுபடுறவர்களுக்கு கர்மாக்கள் செய்ய வேண்டாம், இது லக்ஷ்மணனை போல என்று சொல்லுகிறவர்கள் அல்லவா, அதுக்கு ஒரு விவரணம் கொடுக்கிறோம் அவ்வளவுதான். எம்பெருமானுக்கு உண்டான கைங்கரியங்களை இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்னு ஆஜ்ஞா கைங்கரியம், ரெண்டாவது அனுஜ்ஞா கைங்கரியம். ஆஜ்ஞா கைங்கரியம் என்பது அவரவர்களுக்கு செய்ய வேண்டியதாக எம்பெருமானாலே விதிக்கப்பட்ட கைங்கரியங்கள். பிராமணனாக பிறந்தானால் அவர் சந்தியாவந்தனாதிகள் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணாமல் மீதி எவ்வளவுதான் காரியம் பண்ணாலும் அது எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பாக ஆகாது. அது முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆஜ்ஞா கைங்கரியம் அமாவாசை இருக்கு, அமாவாசை வந்ததுன்னாக்க அன்னைக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்றதுன்றது இருக்கு, இது ஒரு ஆஜ்ஞா கைங்கரியம். இது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணாமல் நாம் பகவத் கைங்கரியத்தையே ஈடுபடுற அமாவாசை இன்னைக்கு உற்சவம் வந்துடுத்து, இன்னைக்கு தர்ப்பணத்துக்கு லீவு, அடுத்த மாசம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுவா இருந்தாலும் அதை கைங்கரியம். ஆகையால இந்த கைங்கரியத்தை அதை பிரிச்சு சொல்லணும், கிளாசிஃபை பண்ணணும். இது ஆஜ்ஞா கைங்கரியம், இது அனுஜ்ஞா கைங்கரியம்னு சொல்லிட்டு, அந்த ஆஜ்ஞா கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் அகரணே பிரத்திவாயம், அது பண்ணலைன்னாக்க நமக்கு தோஷம் வரக்கூடியதாக இருந்திருக்கிற கைங்கரியத்தெல்லாம் நாம பண்ணிதான் ஆகணும். இப்ப லக்ஷ்மணர் 14 வருஷம் அக்னிஹோத்திரம் பண்ணலையே அப்படின்னு சொன்ன, அக்னிஹோத்திரம் பண்ணணுமா இருந்தாக்க மனைவி வேணும், மனைவி இல்லாததுனால 14 வருஷமா இவர் என்ன பண்ணிருக்கு, அக்னிஹோத்திரம் பண்ணலையே தவிர சந்தியாவந்தநாதிகள் பண்ணாத இருந்திருக்காருன்னு அர்த்தம் இல்லை, சந்தியாவந்தநாதிகள் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு விஷயம், அக்னிஹோத்திரம்ன்றது இருக்கு பாருங்கோ, அக்னிஹோத்திரத்தை இவரே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அக்னிய கணக்கு மனைவி ரட்சித்து வச்சிருந்தாள்னாக்க யாரானா கொண்டு கூட அக்னிஹோத்திரத்தை பண்ணலாம். இவர் இவருக்காக லக்ஷ்மணனுக்காக அந்த அயோத்தியிலேயே பண்ணிட்டு இருக்காளோ என்னமோ, அதுலயும் நம்ம சொல்ல முடியாது. ஆகையால அவர் அந்த கர்மாவை பண்ணலைன்றது கிடையாது, சொதர்மத்தை விட்டுட்டேன்றது கிடையாது. லக்ஷ்மணரை பொறுத்த வரைக்கும் ஆவசியமான சுதர்மமாக இருந்திருக்கிற சந்தியாவந்தனாதிகளை பண்ணிட்டு இருக்க. இந்த அனுஜ்ஞா கைங்கரியம்ன்றது என்ன கேட்டாக்க, பெருமாளுக்கு விளக்கு ஏத்துறது, மாலை சமர்ப்பிக்கிறது, அமுதுபடி நிவேதனம் பண்ணுவது, இதெல்லாம் நம்ம அவரவர்களுடைய சௌகரிய பிரகாரம் செய்யறது, வேத பாராயணம் பண்றது உள்பட இது அனுஜ்ஞா கைங்கரியத்தில் தான் சேர்ந்தது. இந்த அனுஜ்ஞா கைங்கரியத்துக்கும் ஆஜ்ஞா கைங்கரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த அனுஜ்ஞா கைங்கரியத்துல ஈடுபடுகின்ற சமயத்துல ஆஜ்ஞா கைங்கரியம் பண்ண வேண்டிய வேலை வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அனுஜ்ஞா கைங்கரியத்துல நான் ஈடுபட்டுட்டேன், இன்னைக்கு ஆஜ்ஞா கைங்கரியத்தை விட்டுடணும்னு சொல்ல கிடையாது. அதுக்கு அடுத்த சமயத்துல எந்த சமயம் கிடைக்கிறதோ அந்த சமயத்துல ஆஜ்ஞா கைங்கரியத்தை பண்ணணும் என்பதாக சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அதையே சுவாமி தேசிகன் நியாச விம்சத்தில அருளி செய்கின்றார், ஆஜ்ஞா கைங்கரிய விரத்தேஷு அனக குருஜன பிரக்ரியா நேமி விரத்தி ஸ்வார்ஹானுஜாத சேவா விதிஷு சகனே யாவதிஷ்டம் பிரவருத்தா. ஆஜ்ஞா கைங்கரிய விரத்தேஷு அனக குருஜன பிரக்ரியா நேமி விரத்தி. ஆஜ்ஞா கைங்கரியங்கள்ல நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் எந்த வழியில போனார்களோ அதே வழியில நம்மளும் சுழந்துட்டு இருக்கணுமா. அதாவது ஆச்சாரியர்கள் எப்பவுமே ஆஜ்ஞா கைங்கரியத்தை விட்டதே கிடையாது. அப்போ அதே மாதிரி அவர்கள் போன வழியிலேயே நாம்களும் ஆஜ்ஞா கைங்கரியமாக இருந்திருக்கிற சந்தியா வந்தனாதிகளை எப்பவும் விடவே கூடாது.
స్వార్థానుజ్ఞాత సేవా విధిషిచ శకనే యావదిష్టం ప్రవృత్తః. இது பெருமாளுக்கு தீபம் சமர்ப்பிக்கிறது, மாலை சமர்ப்பிக்கிறது, அமுதுபடி சமர்ப்பிக்கிறது போன்ற கைங்கரியங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அவளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான். அது அதுக்கு அதுல ஒன்றும் நிர்பந்தமே கிடையாது. 1000 விளக்கு ஏற்றணும்னாக்கோ, இவ்வளவு மாலை சமர்ப்பிக்கணும்னோ, இப்படி பண்ணணும்னோ எந்த நிர்பந்தமுமே இல்லை. அது அவளுக்கு முடிஞ்சவரும் ஒரு அனுஜா கைங்கரியம் பண்ணின்னு இருக்கச்சே அதை விட்டுட்டு வர முடியாத இருந்துருக்கு. அப்போ அந்த ஆஜ்யா கைங்கரியம் பண்ண வேண்டிய சமயம் வந்துடுத்து. இப்போ வேத பாராயணம் அனுஜா கைங்கரியம், இந்த அனுஜா கைங்கரியம் பிம்மால பெருமாள் ஏழ்ரு. இந்த பெருமாள் ஏழுனாக்க கரத்தால 8 மணிக்கு தான் திரும்பி ஏழ்ரு. அப்போ இது ஒரு இவ்வளவு நாள் ஆறுது, 3 மணி காலம் ஆறுது. 6 மணிக்கு சூரியோதயம் ஆறுது. சூரியோதயம் ஆன சமயத்துல சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய ஒரு சமயம் வந்துடுத்து. இந்த இதை விட்டுட்டு வேத பாராயணத்தை விட்டுட்டு சந்தியாவந்தனத்துக்கு போக முடியாது. அப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அப்போ அந்த அனுஜா கைங்கரியத்தை முடிச்சுட்டு வந்து பண்ண. அதுக்காக ஏற்பட்டதுதான் பிராயஷ்டித்த அர்க்கியம்னு சொல்றது. இன்னொரு அர்க்கியம் விடுறமோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல பண்றதுக்காக தான் உண்டு. நாம நிச்சயமயத்தான் பண்ணிட்டு இருக்கோம் தூங்கிட்டு. ஆகையால இது பார்த்த அந்த மாதிரி இந்த இடத்துலயும் நச்செல்வந்தங்காயின்னு சொல்லச்சே தன்னுடைய கர்மாவை விட்டுட்டு பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றது இருக்கு பாருங்கோ. கர்மாவை விட்டுட்டதுனால நச்செல்வனாக ஆறேன்ற அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துலயும் பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டு இருந்து கொண்டு அந்த பகவத் கைங்கரியத்துல இழிந்தவனாக இருந்திருக்கிறதுனால சுதர்மத்துக்கு கொஞ்சம் காலம் தாழது. அப்படிப்பட்டவனாக இருந்திருக்கவன் அவனை நச்செல்வன் என்பதாக சொல்லுகின்றார். மணிஷி வைதிகாச்சாரம் மனசாப்பி நலங்கயேது. ஒரு சத்துக்களாக இருந்திருக்கவன் வைதிகாச்சாரத்தை இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணவானா, சந்தியாவந்தனத்துக்கு லீவுன்னு மனசால கூட நினைக்க மாட்டாடும். இப்படிப்பட்டதாக இருந்தது. ஆகையால வைதிகனாக இருந்திருக்கிற லக்ஷ்மணனும் தன்னுடைய கர்மாவை சந்தியாவந்தனாதி கர்மாக்களை விடல. இங்க இருக்கிற நற்செல்வனாக இருந்திருக்கிற அவரை மாதிரியே இப்ப சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிற இவரும் சுதாமாவும் தன்னுடைய கர்மாக்களை விடல. ஆனா கொஞ்சம் காலம் தாழ்த்தி வந்திருக்காரு, அவ்வளவுதான். நற்செல்வன் தங்காய், நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த தங்காய்னு சொல்லச்சு விபீஷணன் தன்னை சொல்லிக்கச்சு எப்படி சொல்லிக்கிறான் அப்படின்னா, ராவணனுடைய தம்பின்னு சொல்லி சொல்லிக்கிறான். வேற என்ன சொல்லி வர முடியும்? ராவணனுடைய தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருந்துருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நீ உனக்கு பாரு பெருமையாக இருந்துருக்கு. நீ யார் தங்க? நற்செல்வன் தங்க, சுதாமனுடைய தங்கையாக இருந்துருக்க. அப்போ உனக்கு கண்ணனுடைய அம்மாவுக்கு கூட இல்லாத பெருமை உனக்கு கிடைச்சிருக்கு. அவளை சொல்லணுமானாக்க தேவகிய சொல்லச்சு, கம்சனுடைய தங்கைன்னு தானே அவளை சொல்ல வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இல்லாம நற்செல்வன் தங்காயின்னு கூட்டுருக்கு. அப்ப நீயே ஏந்து வந்து சத்காரியத்தை நீ பண்ணணும். விபீஷணனுடைய பொண்ணு திரிஜட, அந்த திரிஜட சீதைக்கு அசோக வனத்துல இருக்கச்சே எவ்வளவு ஆறுதலாக இருந்தா, அந்த மாதிரி நாமெல்லாம் கிருஷ்ண விரகத்தோடு இருந்திருக்கிறவாளுக்கு கிருஷ்ண சம்ஸ்லேஷம் ஏற்படும்படியாக நீ வந்து பண்ணுவானாமா, நீ ஏந்திருக்கணுமே என்று சொல்லுகிறார். நற்செல்வன் தங்காய், லக்ஷ்மி எப்படி புருஷகாரம் பண்றாளோ பெரிய பிராட்டியார், அந்த மாதிரி நீ சீதாவனுடைய தங்கையானபடியினால நீ புருஷகாரம் பண்ணணும் என்பதாக சொல்லுகின்றார். அந்த தங்கைன்ற ஒரு சப்தத்தை சொல்லியிருக்கிறது பாருங்கோ, சகோதரி. தங்கைன்றோ யாரு? சகோதரி தானே. அந்த சகோதரன்றதுக்கு ஒரு பெரிய பெருமை இருந்துருக்கு. ராமனே சொல்றார், மீதி எல்லாரையும் விட்டாலும் விட்டுடுவேன், லக்ஷ்மணனை விட மாட்டேன்னு சொல்லி சொல்ற. தந்து தேசன் நபசியாமி எத்திர பிராதா சகோதரா, தேசே தேசே கிளத்ராணி, தேசே தேசேச்ச பந்தவாக. ஊருக்கு ஊர் மனைவிகள் ஏற்படலாம், ஊருக்கு ஊர் பந்துக்கள் ஏற்படலாம், ஆனா அந்த சகோதரன்னு கூட பிறந்தவன்றவன் கிடைக்கிறது கஷ்டம். அப்பா லக்ஷ்மணா நீ விட்டான்ன, நசர்வே பிராதஸ்தாதா பவந்தி பரதோபமஹா அப்படின்னு சொல்ற. எல்லாரும் அண்ணன் தம்பி இருக்கலாம், பரதன மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமான்னு தன்னுடைய தம்பிமார்களை கொண்டாடுற. அதே மாதிரி ஒன்னையும் உனக்கும் கொண்டாடுற மாதிரியாக இருந்திருக்கிற ஒரு தமையன் இருந்திருக்க. ஆகையால நீ எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்க. சூர்பனுக்கு சொல்லிக்கிற, நான் ராவணனுடைய தங்கன்னு சொல்லிக்கிற. நீ அந்த மாதிரியானா விபீஷணன் சொன்னா கூட, தர்மாத்மாவா இருந்தா கூட தன்னை சொல்லிக்கச்சே ராவணனுடைய தம்பின்னு தான் சொல்லிக்க வேண்டி போயிடுத்து. உனக்கு சொல்லிக்கச்சே எவ்வளவு பாக்கியம் இருக்கு.
இப்படி கைங்கரிய ஸ்ரீயோடு நிறைந்து இருக்கிற சுதாமனுடைய தம்பின்னு நற்செல்வன் தங்காய் என்று சொல்லுகிறாஜே, நாங்கள்லாம் வந்துட்டோம், உங்காத்து வாசல்ல வந்திருக்கோம். பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி, இங்க மேல மார்கழி மாசம் ஒரே குளுரு, வவ்வு கொட்டுறது, மேல பனி கொட்டின்றது, மேலே பனிவெள்ளம். பனித்தலை வீழ இங்க கனைத்தளம் கந்தர் கத்தருமை கன்று கிறங்கி நினைத்து மலை வழியே நின்று பால் சோறன்னு சொல்லி ஆமாம்படி ஒரே சேரா ஆயிப்போச்சு. பால் வெள்ளம் கேடெல்லாம் ஒரே பால் வெள்ளம், இடையிலே மால் வெள்ளம். எல்லாரும் பகவன் நாமாவை சொல்லிட்டு இருக்கிறதுனால, எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிட்டு இருக்கிறதுனால இவளால ஒரு பெரிய வெள்ளம், மூணு வெள்ளம் அடிச்சதுன்னாக்கா எங்க இருந்து தங்களால தாங்க முடியும். அதுக்காக நின் வாசல் கடை பற்றி எத்தையானா ஒண்ணு பிடிச்சுக்கணுமே, அந்த பிடிச்சுக்கிறதுக்கு உங்காத்து வாசல் கதவு திறந்திருக்கு, அந்த வாசலுடைய கதவை நாங்கள்லாம் திறந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சிட்டு நின்று இருக்கோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் கேட்டு இருக்காளாம். கேட்டு இருந்தும் அவர் இன்னும் ஏந்து வரலையாம். என்னத்துக்குமா இப்ப ஏந்து வர சொல்ற அப்படின்னா, உனக்கு தெரியாதானா நம்ம நோம்பனுடைய பிரகாரத்துக்கு கண்ணனை பாடிட்டு போகணும், அதுக்காக தான் ஏந்துவான்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா, கண்ணனை பாடுறதா இருந்தா எனக்கு வேணாம்ப்பா நான் வரல அப்படின்ட்டாலும், ஏன் அப்படின்னா, கண்ணன் எல்லாரையும் பெண்கள்லாம் பெண்கள் படுற கஷ்டம் தெரியாத பெண்களை படுத்துறவனாக இருந்துட்டு இருக்கான் கண்ணன், ஆகையால அவனை பாடுறதுக்கு நான் வரல அப்படின்னா, சரி அப்படி இல்லாட்டா போனா போயிட்டு போறது, உனக்கோசரமான பெண்களினுடைய சிரமத்தை தெரிஞ்சவனாக இருந்திருக்கிற ராமனை பாடலாம் வா அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். கண்ணன் உன்னை என்னமா அப்படி பாடுபடுத்திட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னானா, கண்ணன்னு சொன்ன என்ன என்ன, அங்கேருந்து குழல் ஊத வேண்டியது, அந்த ஊதின உடனே ஆவர்த்தகமா இருக்கு, எல்லாரும் அப்படியே விட்டுட்டு போனது போட்ட பிரக்காரம் போட்டது போட்ட பிரக்காரம் அப்படியே ஓடி போறோம். அந்த ஓடி போன பிற்பாடு அங்க போய் பார்த்தோமானாக்க, அவன் கொஞ்ச நாள் நம்மளுக்கு காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்கான், முகத்தை காண்பிக்கிற மாதிரி காண்பிச்சுட்டு கிரீன் அந்தர்தானமா ஆயிடுறான், அந்த காணாமல் போயிடுறான், மறுபடியும் நம்மள பாடா படுத்துறான். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியமா பண்றான். அந்த கண்ணன்னு நினைச்சாலே எனக்கு கசப்பா இருக்குது, வேம்பா இருந்துருக்குன்னு ஆண்டாள் நாச்சியாரே சொல்றான். ஆகையால எனக்கு அந்த கண்ணன்லாம் வானாமா நீ விட்டுடு அப்படின்னு சொல்லி சொன்னானா, கேட்பானா, பெண் பிறந்தாருக்கு தஞ்சமான ராமனை பாடுவோம் ஏந்திரு அப்படின்னு சொல்லி சொல்றானா. அப்ப ராமனை பத்தி சொல்றான், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் திரவாய். அவன் மனத்துக்கு இணையானாக ராமன் இருந்துருக்கான், கண்ணன் எப்படி இருந்துருக்கான் அப்படின்னு கேட்டான், கண்ணன் பார்ப்பதற்குதான் அழகாக இருந்துருக்கான், சாட்சான் மன்மத மன்மதனாக இருந்துருக்கானே தவிர மனத்துக்கு இணையனாக இருந்துருக்கான் ராமன் தான். அப்பேற்பட்ட ராமன், ராமன் எப்படிப்பட்டவர், மிருதுபாஷித்த ராகவா என்பதாக சொல், அவன் எப்பவுமே அதிர்ந்தே பேச மாட்டேறான், ராமன் கோச்சிக்கவே மாட்டேறான், அப்படிப்பட்ட ராமன். அந்த ராமரே கூட ஒரு சமயத்துல சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, அவர் கோச்சுண்டு தென்னிலங்கை கோமானாக இருந்திருக்கிற ராவணனை அழித்தார் என்று சொல்லுகின்றார். அப்ப ராமனுக்கு கூட எப்பயான கோபம் வருமா அப்படின்னா வரும். தத்தோ ராமோ மகா தேஜாக, அதாவது ரெண்டு மூணு இடத்து திருஷ்டாந்தம் சொல்ற ராமனுக்கு கோபம் வர இடத்துல. ஒரு கோபம் வர இடம் ஒண்ணு பாருங்கோ, சீதா பிராட்டிய ராவணன் தூக்கி போயிட்டான், தூக்கி போன உடனே அங்க பாக்குற எல்லாத்தையும் அங்க இருக்கிற பிராணிகள்டெல்லாம் கேட்கிறார், கெஞ்சரு நீ பாத்தியா நீ பாத்தியான்னு கேட்கிறார். அங்க இருக்கிற வன தேவதைகள்லாம் கேக்குற, சீதா பிராட்டி எங்க போனா தெரியுமா எங்க போனா தெரியுமான்னு கேக்குற, எதுவும் ஒண்ணும் பதிலே சொல்ல மாட்டேன்னுட்டான். உடனே கோபம் வந்துடுத்தான் அவருக்கு, புரேவமே சாருதீ மனந்த தானிந்திதாம் திசந்தி சீதா எதி நாத்யமைதிலீம் சதேவ கந்தர்வ மனுஷ்ய பன்னகம் ஜகத் சசைலம் பரிவர்த்தயாம்யஹம். ஏற்கனவே என்னுடைய சீதா பிராட்டி எப்படி இருந்தாலோ அப்படியே இப்ப கொண்டு வந்து கொடுக்கலன்னாக்க லோகம் மொத்தத்தையும் நான் அப்படியே கவுத்து போட்டுருவேன் நானுன்னு அவ்வளவு கோபமா சொல்றான். அப்பதான் சொல்றான் லக்ஷ்மணன் பக்கத்துல இருந்துட்டு, கிந்தே சர்வ வினாசேன கிருத்தேன புருஷர்ஷபா சமயவச்ச ரிப்பும் பாப்பும் விஜ்ஞாயோர் தத்துவம் அருகசி அப்படின்னு,
எல்லாரும் எல்லாம் அழிச்சு என்ன பண்ண முடியும் ராமா? ஒரே ஒரு காரியம், யார் நமக்கு இந்த தப்பு காரியத்தை பண்ணாலும் அவளை கண்டுபிடிச்சு அவனை அழிக்கிறது தான் நமக்கு நல்லதே தவிர இதுக்காக மொத்த பேரையும் அழிக்கலாமா அப்படின்னு இது ராமனுக்கு கோபம் வர இடம் ஒண்ணு. இன்னொரு இடம் பாருங்க, ராவணனுக்கும் ராமனுக்கும் யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடந்துட்டே இருக்கச்சு அந்த ராவணன் தேர் மேல ஏறி இருந்துட்டு இருக்கான், ராமர் ஹனுமார் மேல ஏறிண்டு சண்டை போட்டுருக்கு. இவருக்கு தேர்கீர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம்தான் இந்திரன் வந்து அனுப்பிக்கிறான், தேர் அனுப்பிக்கிறான். முதல்ல சண்டை போட்டதே கிடையாது, தேர் எல்லாம் இல்லை. ராவணனுடைய பாணம் அடிச்சுட்டே இருக்கான். அந்த பாணம் அடிக்கிறதெல்லாம் ஒன்று கூட இவர் மேல படவே இல்லை, ராமன் மேல படவே இல்லையா? என்னடா இது, இவன் பாணம்லாம் எங்க போறது தெரியலையே அப்படின்னு இப்படி பாக்குறான். பார்த்துட்டு பார்த்தா கீழே போட்டிருக்குதான் மொத்தம், அந்த பாணம் மொத்தம் ஹனுமார் அடிச்சிருக்குதான். அந்த ஹனுமார் அடிச்சா ஹனுமார் உடம்புல இருந்து ரத்தமா கொட்டுறதான். இத்த பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருதான். தத்தோ ராமோ மகா தேஜா ராவணே நகிருத்தம் ரணம் திருஷ்டா பிளவகசார் தூலம் கோபஸ்ய வசமே இவான். தனக்கே தன்னை அடிச்சிருந்தா கூட அவ்வளவு கோபம் வராதான். ஹனுமாருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை பார்த்த உடனே, ஹனுமார அடிச்சதை பார்த்த உடனே அப்போ இவருக்கு கோபம் வருது. ஆகையால சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த. அதே மாதிரி சுக்ரீவனுக்கு கோபம் வருது. சுக்ரீவனை அடிக்கிற வாலி அடிக்கிறான். வாலி அடிச்ச பிற்பாடு சுக்ரீவன் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வந்து நிக்கிறான். அவனை பார்த்த உடனே சுக்ரீவன் பார்த்த வாலி மேல கோபம் வருது. கோபம் வந்த உடனே அந்த வாலிய வதம் பண்ற. வதம் பண்ண பிற்பாடு சுக்ரீவன் அழறான், ஐயோ தமையனே செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவனை போய் அழறான். அப்ப இவரும் கூட சேர்ந்து அழறான். அந்த மகாராஜருக்கு கோபம், மகாராஜர்னா யார சொல்றது, சுக்ரீவனை சொல்ற. மகாராஜருக்கு கோபம் வரபோது வாலிய வதம் பண்ற, அவர் அழைச்சா இவரும் கூட அழறாருனாக்கா இவருடைய விஷயமே என்ன அப்படின்னா ஆசிரித்த பட்சபாதமாக இருந்திருக்கு. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்தன், இலங்கை கோமானை செத்தன், இலங்கைக்கு அதிபதியாக இருந்திருக்கிற ராட்சசனை அழித்தவர் யாரு, ராமன். யாருக்காக, சீதா பிராட்டிக்காக. அந்த ராவணன் முதல்லயே போயிருக்கணும். ஏன்னு கேட்டா விஸ்வாமித்ரர் சொல்றார், ஸ்ரூயதே தி மகாவீரியா ராவணோ ராட்சசாதிபா யதா ஸ்வயம் ந யஜ்ஞஸ்ய விக்னகர்த்தா மகாபலா மாரீச்ச சுபாஹுஸ்ய யஜ்ஞ விக்னம் கரிஷ்யதா என்பதாக. நான் யாகம் பண்ண போறேன், அந்த யாகத்துக்கு தடங்கள் ராவணன் ஒரு வீரனாகவும் சூரனாகவும் இருந்துருக்கிற ராட்சசன் அதை யாகத்துக்கு தடங்கள் பண்ணுவான். எப்ப அவனே நேரம் வந்து தடங்கள் பண்ணலையோ அப்போ இவன் என்ன பண்ணுவான், மாரீச்சன் சுபாகுன்னு ரெண்டு பேரை அனுப்பிச்சு அந்த யாகத்துக்கு தடங்கள் பண்ணுவான். ஆகையால ராவணனே நேரம் வந்தா நீ அழிக்கிறதுக்கு சித்தமா இருக்கணும், சுபாகு மாரீச்சன் அனுப்பிச்சாலும் அதுக்கும் நீ அவள்டேந்து யாகத்தை ரட்சணம் பண்றதுக்கு சித்தமா இருக்கணும்னு அப்போ சொன்னார் அவர், விஸ்வாமித்திர சொன்னார். அன்னைக்கே கணக்கு ராவணன் கணக்கு வந்திருந்தாருனாக்கா அன்னைக்கே அழிஞ்சு போயிருக்கும், அது இல்லை. அடுத்த நாள் வந்து இன்னொரு சமயம் பாருங்கோ, கரதூஷண மதம் பண்ணச்சே அவளுக்கு துணையாக கணக்கு ராவணன் வந்திருந்தாருனாக்கா அன்னைக்கே அழிச்சிருப்பான், அதுவும் இல்லை. ராமர் லங்கைக்கு போனோம்னு இருந்துருக்கு, லங்கைக்கு போய் வெறுமா அவனை அழிக்கிறது மாத்திரம் இல்ல, அவனுடைய ஐஸ்வர்யத்தையும் அழிச்சு அவனையும் அழிக்கணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கார். ஆகையால சிலத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, இலங்கை கோமானை ராவணனை செற்றன்னு சொல்லல, இலங்கை கோமானைன்னு சொல்றது என்னன்னா அகோவீரியம் அகோவீரியம்னு ராவணுடைய ராவணனுடைய பராக்கிரமத்தை பார்த்து ஹனுமாரே வியந்தேரம். ஒரு நாள் யுத்தம் நடக்கிறது, அந்த முதல் நாள் யுத்தம் நடந்த பிற்பாடு ராமன் சொல்றான், எத் யதர்மோ ந பலவான் சாது அயம் ராட்சசேஸ்வரகம் சாதையும் சுரலோகசிய சசக்கரசியாபிரட்சிதா அப்படின்னு. இவன் அதர்ம மார்க்கத்துல கணக்கு போகாமல் இருந்தான்னா இப்படிப்பட்ட பராக்கிரமத்தை உடையவனாக இருந்திருக்கவன் சொர்க்கலோகத்தில் இருந்திருக்கிற இந்திரனை கூட ரட்சணம் பண்ண தகுந்தவன். ஆகையால இவன் இப்படி இவன் அதர்ம மார்க்கத்துல போறதுனால இப்படி இருந்திருக்கு சொல்றான். அந்த ராவணனையும் அழிக்கச்சே வெறும் ஒரு அம்ப போட்டு அவர் அழிச்சிருக்கலாம், அப்படிலாம் பண்ணல, வரிசை வரிசையா அவர் அழிக்கிறவர்.
முதல் நாள் சண்டை நடக்கிறது, சண்டை பிற்பாடு நடந்த பிற்பாடு அப்பவும் சொல்லி அனுப்பிக்கிறேன் போருண்டாப்பா இன்னைக்கு சாயந்தரா போய் நாளைக்கு வந்து நீ சண்டை போடு அப்படின்னு. இன்னைக்கு தேரெல்லாம் இல்லாத போயிடுத்து, வெறும தரையில நிக்கிற மாதிரி ஆயிடுத்து. அப்படிலாம் வாணா இன்னைக்கு போ, ஆத்துக்கு போ. ராத்திரி அரண்மனையில இருந்து பரிபூர்ணமா விசிரமிச்சுக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு வா, தேர்ல ஏறிண்டு வா. நீ வில்லோ வில்லோ என்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நீ அப்ப பாரு என்னுடைய பராக்கிரமம் என்னன்றத போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். கூரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்துல இத பத்தி ஒரு வார்த்தை, ராவணன் எதிர்வருக்கு வச்சு அவனை அடிக்காத, அவனை கொலை பண்ணாத, அவனுக்கு ஒரு சான்ஸ் வேற கொடுக்குற, நீ போய் உள்ள போயிட்டு நாளைக்கு வா பாத்துக்கலாம் அப்படின்னு விடுற. இது என்னன்னே உன்னை சொல்லலையே, உன்னை பத்தி புரிஞ்சுக்க முடியலையே ராவண அப்படின்னு சொல்லி சொல்ற. சீதா பிராட்டிய தூக்கிம் போயிட்டான் ராவண. தூக்கிம் போன பிற்பாடு அங்கேருந்து ஓடி வரே, ஓடி வந்து பார்த்தாக்கா ஆசிரமத்துல சீதைய காணும். சீதைய காணும்னு இருக்கச்சு அங்க இருக்கிற பிராணிகள் இடத்துல, வனதேவதைகள் இடத்துல, பட்சிகள் இடத்துல, எல்லாத்துலயும் எல்லாத்தையும் கால்லயும் விழுந்து, நீ பாத்தியா நீ பாத்தியா நீ பாத்தையான்னு சீதைய கேக்குற. சீதை எப்படி போனா தெரியுமா எப்படி போனா தெரியுமான்னு கேட்ட, அதுகள் ஒன்னும் பதில் சொல்ல. அங்கேருந்து ஒரு பக்கமா போன அந்த கிருத்தராஜன் கழுகு காலில் விழுந்திருக்க, அப்பா நீர் என்ன பார்த்தேரா அப்படின்னா, ராவணன் தூக்கி போனான் நான் பார்த்தேன், எப்படி போனான்னு தெரியாதுப்பா அப்படின்னு சொன்ன. அந்த கழுகு காலில் விழுந்த பிற்பாடு அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கற, அந்த சீதா பிராட்டி அடையிறதுக்காக அங்க போய் பார்த்தா அங்க ஒரு ராட்சசன், அந்த ராட்சசனுக்கு கவந்தன். அந்த கபந்தன் என்ன தாண்டிதான் நீ அனண்ட போக முடியும்னு அவன் சொல்றான். அந்த கபந்தனை போய் அழிக்கிறேன், அழிக்கிறதோட மாத்திரமில்ல அந்த கபந்தனுக்கு சொல்லச்சு நீ தான் எனக்கு சம்ஸ்காரமும் பண்ணுன்றான். கல்ல எழுத்து அத்தையும் இவர் பண்ணி தொலைக்கிறேன், அந்த சம்ஸ்காரத்தையும் பண்ணு. சம்ஸ்காரத்தையும் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து இந்த சீதையை தேடிட்டு போறு. தேடிட்டு போனா குரங்கு ஆப்பிடுறது, அந்த குரங்கு காலில் விழுறே, நீ தான் என் சீதையை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு குரங்குன்ட்டு போய் விழுறே. அந்த குரங்கை பார்த்து மகாராஜா மகாராஜான்னு சொல்லி சொல்றவ சுக்ரீவனுக்கு, அதையும் தாண்டி போறது போனா இது குரங்கெல்லாம் பார்த்ததோட மாத்திரம் இல்ல, சமுத்திரராஜன் காலில் விழுறு. சமுத்திரராஜன் காலில் விழுந்து கஷ்டப்பட்டு அந்த சேது பந்தனமும் பண்ணி ஆயிப்போச்சு. இப்படி இவ்வளவு சிரமப்பட்டு சேது பந்தனம் எல்லாம் பண்ணி லங்கைக்கு வந்து ராவணனையும் எதிர பார்த்த பிற்பாடும் உடனே அடிச்சு கொலை பண்ணி சீதையை கொண்டு வர்றதுன்னு தானே பார்க்கணும். அது அப்ப கூட அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறான். நாளைக்கு வந்து ஒரு கால் சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவனையும் ரட்சணம் பண்ணலாம்னு நினைக்கிறாரே. அப்பா ராமா, உன்னுடைய உன்னை என்னன்னு நான் சொல்றது, உன்னுடைய குணத்தை என்னன்னு நான் சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னா, எத்தாதிருஷாக சகிமரிம் ரகுவீர வீட்ச விஸ்ராம்யதாம் இதி மோசித. இவ்வளவு அபச்சாரம் பண்ண, இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த எதிரிய பார்த்தவனாக இருந்திருக்கச்சே, அவனை போய் மும்மோச்சித்த நீ விட்டுட்டியே, விஸ்ராமியதாம் இதி மும்மோச்சித்த, இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ நாளைக்கு வான்னு சொல்லி சொல்லி விட்டுட்டியே. அப்பா நான் உன்னை என்னன்னு நான் நினைக்கிறது, முக்தபாஜி கோயம் குணா கதர கோட்டி கதா கியான்வா கசியஸ்துதே பதம். உன்னை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல, உன்னை எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னே தெரியல. அப்பா அஹோ பத கஸ்ய பூமி, உன்ன மாதிரி யாரேனா பாத்திருக்காளா இந்த லோகத்துல? அது ராமனுக்கு சமானம், ராமன் தான். உன்னை என்னன்னு சொல்றதுன்னு தெரியலையேன்னு சொல்ற. அப்போ யாரு? இவர் தான் மனத்துக்கு இனியானாக ஆயிடுறாராம். அத சொல்லி சொல்ற, மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திரவாய். இப்படி ராம விருத்தாந்தத்தை நினைக்கச்சேயே மனசுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கு. பெண் பிறந்தாருடைய சிரமத்தை தெரிஞ்சவராக இருந்திருக்கிறதுனால அவர் மனத்துக்கு இனியனாக இருந்திருக்கா. சரி, எதிரிகளிடத்திலையும் வாத்சல்யத்தை காண்பிக்கிறவராக இருந்திருக்கிறதுனால ராமன் மனத்துக்கு இனியனாக இருந்திருக்கா. ரிபூணாமபி வத்சலகான்னு சொல்ற. அப்பேற்பட்ட ராமனை பாடவும் நீ வாய் திரவாய், அவரை பாடணும், நீயே பாடணும்.
அப்படி இருந்துருக்குச்சு, இந்த கோஷ்டியில் வராத நீ படுத்துட்டு இருக்கலாமா? நாங்கள் பாட நீ வாய் தாரு வாய், நாங்கள்லாம் பாடுறோம், ராமனை பாடுறோம், தோ வந்துட்டேன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இனித்தான் எழுந்திராய், இவ்வளவு நாள் ஏந்திருக்குல்ல, இனியான எழுந்திருக்கும். நீ ஏந்து வரச்சேயே பெருமாள் பகவத ஸ்வராயை நமஹான்னு எப்படி அலைகுலைய ஓடி வந்தோ அந்த மாதிரி உன்னுடைய தோழிகள்லாம் வாசல்ல வந்திருக்கும், இப்படி அலகுலையே ஏந்து வரவாண்டாமா? தோ வந்துட்டோம், உன்னை இவ்வளவு நாள் காக்க வச்சது தப்புன்னு சொல்ல வேணாமா? இதென்ன பேருறக்கம்! அப்படி என்னமா உனக்கு ஒரு பெரிய தூக்கமா இருந்துருக்கு? வாங்கோ, இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் வந்துட்டா அனைத்தில்லத்தாறு மறிந்தார். ஏதோ யாரும் இல்ல, யாருக்கும் தெரியாத எழுப்புறோன்னு நினைச்சுக்காத, மொத்த பேரும் வந்துட்டா எல்லாருக்கும் தெரியும், இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கேன்றது. ஆகையால எழுந்து வரணும் என்பதாக நீயும் என்னை கோட்டியில சேர்ந்து மனத்துக்கு இணையானாக இருந்திருக்கிற ராமனை பாடுவதற்காக எழுந்து வர வேண்டும் என்று அவளை எழுப்புகிறார்கள் இந்த பாசுரத்தினாலே. கனைத்திளங்கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர கனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாய் சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகிமஹிஷா கோபிரமணேபியா சுகமஸ்து நித்யம் லோகாஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.